டாக்டர் மோகனாம்பாள் அவர்கள் படைப்பாளிகளுடைய பெருமையை சொல்வதற்காக வருகிறார். வாங்க. அறிவு பசியை தூண்டி ஆயிரம் ஆயிரம் நூல்களை காட்சிப்படுத்தி இன்னல் ஏதும் பாராமல் ஈகை தரத்தோடு உயர்வு தரும் நூல்களை ஊக்கப்படுத்தும் விதமாக எல்லோரும் படிக்கும் வண்ணம் ஏற்றமிகு திருவள்ளூரில் ஐயங்கள் தெளிவு பெற ஒப்பற்ற கண்காட்சியை ஓயாமல் நடத்துவது ஔதடமாய் அறியாமையை போக்க. சில புத்தகம் காற்றில் கற்பூரமாய், சில புத்தகம் அவங்க சொன்னது என்ன தெரியுதா, ஆத்திசூடி எல்லாம் எழுத்து வந்துருச்சா, ஆத்திசூடி. சில புத்தகம் காற்றில் கற்பூரமாய், சில புத்தகம் கல்லில் சிலையாய். காற்றில் கற்பூரமாவதும் கல்லில் சிலையாவதும் எழுதும் எழுத்தாளனை பொறுத்தே. கல்லில் சிலை வடிக்கும் சிற்பிகளே எங்கள் படைப்பாளிகள். ஆஹா, அற்புதமாக இந்த பட்டிமன்றத்தை வழிநடத்துகின்ற ஐயா. மதுரையில் சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தார்கள் பாண்டியர்கள். இந்த தமிழ் புலவரோ உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று தமிழின் பெருமையை ஓங்கி வளர்த்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர் பொற்பாதங்களையும் வணங்கி பேச வந்திருக்க பேச்சாள பெருமக்களையும் வணங்கி. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. எதிரணியிலிருந்து எங்க அண்ணன் வந்தார், அப்படியே பயங்கர வேகமா அப்படியே கத்தி பேசினார். பிபி பிபி எனக்குமே வந்துருச்சு பிபி. கார்ல் மார்க்ஸ் படிச்சார் 30 ஆண்டு காலம். எதை படிச்சார், வெறும் பேப்பரையா? வெறும் பேப்பரையா, ஒயிட் பேப்பரையா படிச்சாரு? கண்ணதாசன் படித்தார். இல்ல, பாண்ட் பேப்பர் படிச்சாரா? அவர் எதை படிச்சார்? யாரோ ஒரு படைப்பாளி எழுதியதைத்தான் கார்ல் மார்க்ஸ் நூலகத்தில் 30 ஆண்டுகள் படித்தார் என்று சொன்னால் படித்தார் படித்தார்னு நீங்க சொல்லாதீங்க. இலவசமாவை கொடுக்குறீங்க கேட்டார் பாருங்க, புத்தகத்தை இலவசமாவை கொடுக்குறீங்க ஏங்கண்ணா? அது ஒண்ணுதான் இலவசமா இல்லாம இருக்கு. அறிவை இலவசமா கொடுத்தா உங்களுக்கு நிலைச்சிருக்காது. ஐயா சொன்னார்ல, கல்யாணத்துக்கு போன பொக்கையை வாங்கி குப்பையில் போடுறாங்கன்னு. இலவசமாக நீங்கள் புத்தகங்களை வாங்கினால் அப்படித்தான் குப்பையில் வீசுவீர்கள். பணம் கொடுத்து வாங்கினால்தான் ஒரு நாளைக்கு படிக்க வேண்டும் என்கின்ற நிலைமை உங்களுக்கு தோணும். விருது கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு, நீங்கள் விழுந்து விடாமல் இருப்பதற்காக நாங்கள் எழுதுகிற எழுத்துக்கு நீங்கள் விருது கொடுக்குவதற்கே இப்படி யோசிக்கிறீங்கன்னா, பாரதி எந்த விருதை நோக்கி எழுதுனா? பாரதிக்கு தெரியுமா தான் இவ்வளவு பெரிய கவிஞனாக ஆக போவோம்? பாரதிக்கு தெரியாது. வைரமுத்து ரொம்ப அழகாக பதிஞ்சிருப்பார் கவிராஜனின் கதையில, பாரதியின் இறப்புக்கு அவன் உடம்பில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லையே. இது புலிகளை மதிக்காத புழுக்களின் தேசமடா. இனி நா சந்தி எங்கும் நாம் நாய்களுக்கு சிலை வைப்போம்னு எழுதினானே வைரமுத்து. அந்த பாரதிக்கு தெரியுமா விருது கிடைக்கும்னு? விருதுக்காக படைப்பாளிகள் எழுதுவில்லையா? எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் நமக்கு தெரியுமல்ல, மெல்லிசை மன்னர். இன்றைக்கும் 10 மணிக்கு மேலே ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும்னா எப்படி இளையராஜா கேட்குறோமோ அது மாதிரி எம்எஸ்வியை தாண்டி வர முடியாது. அவருக்கு எந்த விருதும் கொடுக்கலைங்க, பத்மஸ்ரீயோ மற்ற எந்த விருதுமும் கொடுக்கல. ஆனால் அவங்க அவர் சிரிச்சுக்கிட்டே அதை நோக்கி நான் நகலையா அப்படின்னார். அதுதான் உண்மை. ஆ, ஏன் அடுத்து சொன்னார், எத்தனை நடிகர்கள் நடித்தாங்க, சிவாஜி மட்டும்தானே நிலைச்சி நின்னார்னு. சிவாஜி ஏன் தெரியுமா நடிகர் திலகம்னு பேர் பெற்றாரு? சிவாஜியின் புருவம் கூட நடிக்கும்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. அப்படி நடிப்பிலே ஊறி போனதுனாலதான் அவர் நிலைச்சு நிற்க முடிந்தது. அப்ப படைப்பாளிகள் காலம் கடந்து இந்த இலக்கியங்கள் நிற்பதற்கு காரணம், படிப்பவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிக்கலாம், ஆனா அந்த படைப்பு சரியாக இருந்த காரணத்தினால்தான் திருவள்ளுவருக்கு நாம் 133 அடியில் சிலை வைத்திருக்கிறோம்னு சொன்னா. படைப்பாளிகளை ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. நிறைவா சொல்லும் போது சொன்னாரு, தேனி தானே கொண்டு போய் பூக்கள் இருந்து தேனை மகரந்த சேர்க்கை பண்ணுது. நான் இப்படி கேட்கறேன்னா, பூவே இல்லைன்னா? பூவே இல்லைன்னா அந்த பூக்கள் தான் படைப்பாளிகள் சொன்னா. படைப்பாளி இல்லைன்னா பூ தேனை எங்கிருந்து எடுப்பீங்க? இப்ப இன்னைக்கு இங்க திருவள்ளூர்ல இல்ல, பூல மகரந்த இல்லைன்னா இல்லைன்னா இன்னைக்கு இங்க அது கூட அந்த தேனி ஒண்ணு மகரந்த கொண்டு வரதுக்காக இல்ல, தேனை குடிக்க வருது. ஞாபகம், இன்னைக்கு இங்கே திருவள்ளூரில் புத்தக திருவிழா, ஸ்டால் எல்லாம் போட்டாச்சு, ஆடியன்ஸ்லாம் வந்தாச்சு, ஒரு புத்தகமும் காட்சிப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த புத்தக திருவிழா திருவிழாவாக இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. படைப்பாளிகளின் நூல்களை இங்கே காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க, அதனால் தான் படிப்பவர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள்னு சொன்னால். படைப்பாளிகளால் தான் நடுவர் அவர்களே காலம் கடந்து நிற்கிறது இலக்கியங்கள். நிறைய சொன்னார் ஜியு போப், ஒரு கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தவர் எந்த நூலால் ஈர்க்கப்பட்டார்?
திருக்குறளையும் திருவாசகத்தையும் படித்த பின் நான் எதுக்கு வந்திருக்கிறேங்கிறதே மறந்து போய் உருகி உருகி படிச்சதுக்கு அப்புறம் சொன்னாரே. இந்த திருவாசகத்தின் பெருமை யாருக்கு? மாணிக்க வாசக பெருமானுக்கு. திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார்னு ஒரு வாசகத்தை சொல்லிட்டு இந்த மாசந்தாங்க ஐயா 11/2/1908 தான் ஜியு போப் மரணம் அடைந்திருக்கார். இதே மாதத்துல தான் அவர் மரணம் அடைஞ்சு அந்த கல்லறையில எழுத சொல்லி ஒரு 3 கட்டளைகளை சொன்னாரு. என்னென்ன தெரியுமா? நான் இறந்த பிறகு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறேன்னு எழுதுங்கன்னு சொன்னாரு. 2வது கட்டளை, என் கல்லறையை கட்டக்கூடிய செலவில் சில பகுதியாவது தமிழக மக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும், அங்கிருந்து தொகையை கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாரு. 3வது என்ன தெரியுமா கட்டளை? நான் மொழிபெயர்த்த திருக்குறளையும் திருவாசக நூலையும் என் கல்லறையில் வைத்து அடக்கம் செய்யுங்கள்னு சொன்னா, திருக்குறளும் திருவாசகமும் எழுதப்பட்ட அந்த படைப்பாளிக்கு எவ்வளோ பெரிய மகிமைன்னு சொன்னா. என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? ஒரு படைப்பு படிப்பவர்களை எப்படி ஈர்க்க வேண்டும் தெரியுமா? இப்போ ஐயாவோட யூடியூப் சேனல் சொன்னார்ல, அதில் பார்த்தீங்கன்னா கீசகருடைய வரலாறு சொல்லியிருப்பார், விராடனுடைய வரலாறு சொல்லியிருப்பார். அந்த ஒவ்வொரு கதை, அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு செய்தியும் பார்க்கும்போதே அப்படியே நேரில் கண்ணை அப்படியே மூடிட்டு அந்த கேட்டோம்னா காட்சி கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அப்படி அந்த மாதிரி நம்மளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கணும் அந்த படைப்பு. இப்போ படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. படித்து மேதையாகிறவங்க இருக்காங்க. அப்போ படிக்கவே தெரியாதவங்களுக்கு இந்த இலக்கியங்களை கொண்டு சேர்த்தவர்கள் யார் தெரியுமா? கண்ணதாசனும் வாலியும் வைரமுத்தும் கொண்டு போய் மகாபாரதத்தையும் சிலப்பதிகாரத்தையும் கம்பராமாயணத்தையும் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு சொன்னா, அந்த படைப்பாளிகளால் தான் நடுவர்களை இன்னைக்கு காலம் கடந்து நிற்கிறது. ஒரு பாட்டில் எல்லாத்தையும் சொல்லுவார் கண்ணதாசன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உறுதியோடு மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், யாருக்காக அழுத போதும் தலைவனாகலாம், உறவுக்காக விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இந்த ஒரு பாட்டில் வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் கர்ணனை சொல்லிட்டாரு. வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம். லட்சுமண ராமன் கூடயே போயிருப்பார் காட்டுக்கு. எல்லா செய்திகளையும் படிக்காத பாமரருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயலை படைப்பாளிகள் செய்கிறாங்களா இல்லையா? மகாத்மா காந்தியுடைய வார்தா ஆசிரமத்தில் அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும் ஞாபகம் வந்துருச்சு அவருக்கு. அவர்கிட்ட போய் கேட்குறாரு, காந்திக்கிட்ட போய், ஐயா ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்க. காந்தி சொல்கிறார், 5 ரூபாயை கொடு போடுறேன். இந்த 5 ரூபா எதுக்குன்னா, அரிஜன ஃபண்டு ஒரு பெட்டி வச்சுருக்காரு. உடனே அண்ணாமலை செட்டியார் சொல்கிறார், 5 ரூபா கொடுக்குறேன், தமிழில் கையெழுத்து போடுங்க. காந்தி யோசிச்சு சொல்கிறாரு, அப்போ 7 ரூபா கொடு, தமிழில் கையெழுத்து போடுறேன். அண்ணாமலை செட்டியார் விடுவாரா? இவர் திரும்ப சொல்கிறாரு, அப்படியா, 7 ரூபா கொடுக்குறேன், ஒரு பொன்மொழியை எழுதி தமிழில் கையெழுத்து போடுங்கன்னு. உடனே காந்தி 9 ரூபா கேட்கல, பேனாவை எடுத்து ஒரு வரி எழுதினார், நீரில் எழுத்தாகும் யாக்கைன்னு எழுதினார். எங்கிருந்து படிச்ச தெரியுமா? எந்த படைப்பாளி தெரியுமா? 17ஆம் நூற்றாண்டில் குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கம் என்கின்ற நூலிலிருந்து ஒரு வாசகத்தை எழுதி மோகா காந்தின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தார்னு சொன்னா, அந்த நீதிநெறி விளக்கத்தை எப்படி தெரியுமா உயர்வா சொன்னார் தியாகராச பெருமான் என்கின்றவர்? அவர் யாருன்னு கேட்டால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரத்தோட மாணவர், உவேசாவுடைய சமகால வகுப்பு தோழர். அவர் சொல்றாரு, திருக்குறள் பருவத்தே பெற்ற பிள்ளை நீதி நெறி விளக்கம்னு சொன்னா, 17ஆம் நூற்றாண்டில் எழுதிய குமரகுருபருடைய வரியை மகாத்மா காந்தி எடுத்து பேசினார் சொன்னா. ஐயா படைப்பு, உங்களுக்கு தெரியும் டைரக்டர் பாலா, இந்த செய்தியோட நான் நிறைவா முடிக்கிறேங்க ஐயா. டைரக்டர் பாலா எல்லாரையும் அழ வச்சு படம் எடுக்கக்கூடியவர், நடிக்கிறவங்களே பயப்படுவாங்க. இவர்கிட்ட நடிக்கணும்னா பயமா இருக்கும், அப்படி கடுமையான ஒரு சோதனையை கொடுத்து தான் படம் எடுப்பார். ஆனால் படம் பெரிய அளவில் வெற்றியாகும், அதில் நடிக்கிறவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அந்த பாலாவை
அழ வைத்த ஒரு படைப்பாளி யார் தெரியுமா? மோகன்ராஜன் பேர். சண்டி வீரன் ஒரு படம. அந்த படத்தில் ஒரு கவிதை ஒரு பாட்டு எழுதுனா ஒரு மோகன்ராஜுங்கிற ஒரு படைப்பாளி. நிறைய நம்ம தெரிஞ்சவங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தண்ணீர் மூன்றாம் உலக போர் வரும்னா என் தண்ணிக்காக தான் ஆய்வறிக்க சொல்லுது ஒரு கவிஞன் எழுதுனான். இந்த காலத்தில் தண்ணி கவிதை எழுதின மாதிரி எழுதுனான். நான் ஆட்சியில் வந்தேன் அலட்சியம் செய்தீர்கள், ஏரியில் வந்தேன் ஆக்கிரமிப்பு செய்தீர்கள், குளத்தில் வந்தேன் குப்பைகளை கொட்டினீர்கள், குழாயடியில் வந்தேன் சண்டை போட்டீர்கள், பாட்டிலில் வருகிறேன் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள்னு ஒரு கவிஞன் எழுதியிருக்கிறார் சொன்னார் அவர்களே. அப்படி யார் கவிதை? கவிஞர் பெயர் தெரியவில்லைங்கய்யா. அது முதல்ல ஞாபகிக்கணுமா? ஏன்னா எப்படி படைப்பு சொல்றமோ படைப்பாளி பேரும் சொல்லணும், அப்புறம் மறந்து போயிடும். சரிங்கய்யா. அந்த பாலாவை அழ வைத்த வரிகள் என தெரியுமா? இதோடு நான் நிறைவு செய்கிறேன். தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாதான் இருந்துச்சு, விலையில்லாம கிடந்துச்சு, ஆனா இப்போ எல்லாமே தலகீழா போனுச்சு, தடம் மாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், பூமியில குடிநீர வியாபாரம் பண்ணுறோம், ஆறிருக்கும் பக்கத்துல ஊரு உருவாகுச்சு, வரலாறு சொல்லுச்சு, ஊரு மட்டும் இருக்குதையா ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல, இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் கூட வாழுண்டா, மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. இந்த வரிகள் பாலாவை அழ வைத்ததுன்னு சொன்னா ஒரு படைப்பாளி சரியான படைப்புகளை படைத்த காரணத்தினால்தான் இன்றளவும் இல்லை இல்லை இன்னும் பல நூறு ஆண்டுகள் கடந்தும் இந்த இலக்கியங்கள் காலம் கடந்து நிற்பதற்கு பெரிதும் காரணம் படைப்பாளிகளே படைப்பாளிகளே என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். நல்லா நல்லா. நான் வெள்ளமா வந்தேன், அந்த இடத்தையும் அடைச்சி விட்டீங்க. பள்ளமா இருந்தேன், குப்பையை கொட்டி விட்டு போயிட்டீங்க. கடைசியில் பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க வச்சு விட்டீங்களே. வார்த்தையை பார்த்தீங்களா? ஒரு 60-70 வருஷத்துக்கு முதல்ல தந்தை பெரியார் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாராமுங்க. அப்போல்லாம் சாப்பிட்டு வெளியே வர்றப்ப ஒரு அண்டாவில் தண்ணி வச்சு கையில் ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் நிப்பாட்டிருப்பாங்களாம். அப்போ ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த தண்ணியை கை கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இருந்திருக்கான். பெரியாரை வந்து சாப்பிட்டுட்டு வந்து இப்படி நீட்டினோடனே அவன் தண்ணி ஊற்றினோடனே, போதுண்டா 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 அப்படின்னு இருக்காரு. அதை போய் அவரை பார்த்துக்கிட்டே ஊற்றிக்கிட்டே வந்திருக்கேன். டே 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 போதுண்டா, ஒரு நாளைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்க போகிறீங்களா? டே காசு கொடுத்து வாங்க போகிறீங்களா? சொன்னது 70 வருஷத்துக்கு முதல்லங்க. சமூக விஞ்ஞானி, அதான் ஞாபகத்துக்குங்க. விஞ்ஞானம்னா தனி கிடையாது, அது எப்படி இப்போ வரணுங்கிற விஷயத்த சொல்கிறது. இன்றைக்கி இந்த இப்போ கோடைக்காலம் வந்துடுச்சு, மழைக்காலம் வந்தபோது வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டோம், கோடைக்காலம் வந்தால் என்ன செய்ய போகிறோம்னு நமக்கு தெரியும். நான் இப்போ இந்த வெள்ளம் வந்தப்போ கரெக்டாக நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன். எங்கே? சென்னையில் ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தேன், அமெரிக்கக்காரர் வீட்டு கல்யாணத்துக்காக வந்திருந்தேன். என் பொண்ணு வீடு மேடவாக்கத்தில் இருக்குது. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது பள்ளவாக்கம் அப்படின்னு. தண்ணினா தண்ணி அப்படி மாட்டி, ஆமாம், கார் மிதக்குதுங்க அப்படியே. அந்த நேரம் எனக்கு அது கூட பெருசாக தெரியல. அப்போ ஒருத்தர் மீம்ஸ் போட்டுதாங்க பிரமாதமாக, கழுத்தளவு தண்ணியில் நிற்கிற ஒருத்தன் சொல்கிறான், இந்த பிளாட்டு வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி என்கிட்ட விற்றாங்க, மேலையா கீழையான்னு சொல்லாம விட்டாங்க. உண்மையிலேயே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. அதாவது எந்த நேரத்துலையும் எதையும் சொன்னால் அழகாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறது. அருமையாக அந்த பாட்டு பாடினாங்க, நல்ல செய்தின்னு சொன்னாங்க, அருமையாக பேசினாங்க. இப்போ இவங்களுக்கு இதெல்லாம் பதில் சொல்கிறதா இருந்தால் பேராசிரியை ஏறத்தாழ 5 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள், 500 கட்டுரைகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் செல்லாத ஆய்வரங்கங்கள் இல்லை. இத்தனை பெருமையுடைய பேராசிரியை டாக்டர் விமலா அண்ணாதுடைய அவர்கள் வருகிறார்கள். வாங்க. போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும், வாதிட வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும்,
மிக அருமையாக இந்த நிகழ்வினை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள் இல்லாத கலையும் அழகும் முழுமை பெறாது என்கிற படிப்பாளிகளாய் அமர்ந்திருக்கக்கூடிய திருவள்ளுவர் வாழ் மக்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பு. எதிரணியிலிருந்து ரெண்டு பேர் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. முதல்ல பேசின நம்ம சகோதரர் சொன்னார், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு படைப்பாளிகள் வறுமையோடு எழுதுகிறார்கள், நீங்கள் ஏதோ சம்பாதிக்கிற பணத்தில் கொஞ்சமாக கொடுத்து வாங்குறீங்க. நீங்கள் அதே படைப்பாளிகிட்ட போய் கேளுங்களேன், எவ்வளவு வறுமையாக எழுதியிருந்தாலும் நாங்கள் ஒரு 5 ரூபா கொடுத்து அந்த புத்தகத்தை வாங்கி, ஐயா உங்கள் எழுத்து நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த வறுமை அவனை விட்டுட்டு சுத்தமாக போயிடுங்க. ஒரே ஒரு வார்த்தை, ஒரு மீம்ஸ் போட்டால் கூட, ஒரு இது வாட்ஸ்அப்பில் போட்டால் போதும், அருமையாக இருக்குங்க, போதும். அடுத்து நம்ம சகோதரி சொன்னாங்க, இங்கே புக் ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுட்டு புத்தகங்களை எல்லாம் நிரப்பிட்டு புத்தகங்களே இல்லாமல் இவங்க வந்திருந்தா எப்படி அப்படின்னு கேட்டாங்க. நான் அதே திருப்பி உங்ககிட்ட கேட்குறேன், எல்லா புத்தகங்களையும் நீங்கள் அடுக்கி வச்சிடுறீங்க, இவங்களும் பொருட்காட்சியை பார்க்குற மாதிரி, ஆ அப்புறம் ஆ நல்லா இருக்கு, ஆ நல்லா இருக்குன்னு போயிட்டா அந்த புத்தக திருவிழா வெற்றி பெறுமா? ஆளுக்கு 2 புத்தகத்தை வாங்கி கொண்டு போய் தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த புத்தகத்தை கடத்துக்கிறாங்க பாருங்க, அதுதாங்க அந்த இலக்கியங்களுக்கான வெற்றின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சாதாரணமாக கொஞ்சம் தொகையை கொடுத்து வாங்கிடுறாங்களாம், ஆனால் அதை எந்த உணர்ச்சி வயப்பட்டு அவன் படிக்கிறாங்க. அதை இங்கே திருக்குறளை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தபோது சொன்னாங்க, ஜியு போப் முதல் முதலாக அதை மொழிபெயர்த்தார். இல்லைங்க, முதன் முதலாக திருக்குறளை மொழிபெயர்த்தார் என்று சொன்னால் எல்லீசன் துரை தான் முதல் முதல மொழிபெயர்க்கிறார். எல்லீஸ் அவருடைய பேர், அவருடைய பெயர் தேடி போனோம். அங்கே பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு இன்னைக்கு காலையில் நான் அவளை என்னை கூட்டு போக சொன்னேன், அங்கே ஒரு கல்வெட்டு சொன்னாங்க, எல்லீசன் ஒயிட், பிரான்சிஸ் ஒயிட் எல்லீஸ்ங்க அவர் பேரு. இங்கே எதுக்கு வராரு? ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியை பார்க்கறதுக்காக அந்த மனுஷனை அனுப்புறாங்க. இங்கே வந்து தமிழ் மொழியை கற்று தன்னுடைய பேரை எல்லீசன்னு மாத்திக்கிறார். எங்கள் அணித்தலைவர் சொன்னார்ல, ஊவேசா நாடு நாடாக சென்று ஏடு ஏடாக தேடி நம்முடைய இலக்கியங்களை காத்த அந்த கிழவன் என்று, அவரோடையே சேர்ந்து இவரும் ஏடுகளை தேடி தேடி சேர்க்கிறார். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் ஒரு ஆங்கிலேயர். அவர் இந்த திருக்குறளை அவர்கிட்ட அவரே மாதிரி ஆரிங்டன் துரைன்னு சொல்லி உங்களுடைய மதுரையில் இருந்த ஒரு கவர்னர்கிட்ட வேலை செய்கிற சமயக்காரர் கந்தசாமி, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சான்றோரனுடைய தாத்தா. அவர் அடுப்பிரிக்கிறதுக்காக சில சுவடிகள் அவர்கிட்ட வந்திருக்கு, அதை கொண்டு போய் அந்த துரைகிட்ட காமிக்கிறார், என்னமோ இருக்குது பாருங்கள். அப்போ அவருக்கும் தமிழ் படிக்க தெரியாது. அவர் எல்லீசன் துரைகிட்ட கொண்டு போய் இவர் தான் ஏதோ தேடிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒப்படைத்த அந்த சுவடிகள் தான் திருக்குறள் சுவடிகள். அதை ஆங்கிலத்தில் 1812 நம்முடைய எல்லீசன் துரை அவர்கள் மொழிபெயர்த்தார். எங்கிருந்தோ வந்தவங்க அந்த சுவடிகளை எல்லாம் காப்பாற்றி காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்ததுனால தானே நீங்கள் சொன்னீங்கள, 133 அடியிலே வானுயர்ந்து எங்களுடைய ஐயன் நின்று கொண்டிருக்கிறான் என்று. யார் காரணம்? நாங்கள் படித்து 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுவடிகளை மாற்றி 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 3000 வருஷத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்குறோங்க. படைப்பாளியை பற்றி பேசுகிற போது சகோதரர் சொன்னார், சிவபெருமான் வந்து எங்களை பாடுன்னு சொன்னார். ஒரு விஷயம் அழகாக சொல்லுவாங்க, அதாவது மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம், கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை, மனிதனே மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள் என்று பதிவு செய்வார்கள். அதில் நம்ம சொன்ன மாதிரி இந்த மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை சிவபெருமான் தான் எழுதுகிறாராம். எழுதுகிறவர் என்ன நினைக்கிறாரு, இந்த உலகம் ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும், ஆனால் முக்கண்ணனாக இருக்கக்கூடிய ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானுக்கு அந்த அழிவு கிடையாது. அப்போ நான் தனியாக இருக்கும் போது எனக்கு என்னடா ரொம்ப நான் தனிமையை உணர்வேனே, எனக்கு என்ன அந்த தனிமையை எப்படி போக்கிக் கொள்வதுன்னு அவர் நினைக்கிற போது என்ன நினைக்கிறாரா, அந்த திருவாசகத்தினுடைய ஒரு பிரதியை ஜெராக்ஸ் காப்பி நம்ம சொல்கிறது அதை எடுத்து அவர் ஒழிச்சு வச்சுக்கிட்டாராம். இதை நான் சொல்லலைங்க, மனோன்மணியம் என்கிற நூலில் சுந்தரம் பிள்ளை சொல்கிறார். அந்த நூலை உங்களுக்கு நான் ரொம்ப பரிச்சயமானதாக சொல்லணும்னா, நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடுறோம் இல்லையா, அந்த நூல் அந்த பாட்டு இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அந்த மனோன்மணியம். அதில் அவர் அழகாக கண்ணிகளாக எழுதியிருப்பார் 2 வரிகளில். அதில் சொல்கிறாரு, சிவபெருமான் அந்த திருவாசகத்தை எழுத்தும் போது ஒரு பிரதி எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டார் தெரியுமா, ஏன்னா இந்த உலகம் அழியும் பொழுது நான் தனிமையில் இருப்பேன், என் தனிமையை போக்க
தமிழ் தான் எனக்கு துணையாக இருக்கும் என்று அதில் எழுதியிருக்கார். கடையூழி வரும் தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்துள் ஒரு பிரதி கருதினதே. அம்பலத்தில் இருக்கிறான் இல்லையா, அவன் திருவாசகத்தில் ஒரு பிரதியை எடுத்து வச்சுக்கிட்டான் அப்படின்னு அழகாக சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்குறோன்னா, படிப்பாளிகள் தாங்க மறைச்சி வச்சாவது உங்களுடைய இலக்கியங்களை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க, அது சிவபெருமானாகவே இருக்கட்டும். அடுத்து அழகாக சொன்னாங்க பாரதியினுடைய நூல்கள், அவன் இறக்கும் பொழுது அவன் உடலில் மேய்த்த அந்த ஈக்களை காட்டிலும் மக்கள் கூட்டம் குறைவுன்னு பேசினாங்க. அந்த பாரதி இறந்த பின்னால் 1921 பாரதி இறந்துடுறாங்க, காலமாகி விடுகிறான். 1928 பாரதியின் பாடல்களை தடை செய்து, யார் தெரியுமா தடை செய்கிறாங்க, பர்மா. பர்மாங்கிறது இப்போ ஒரு நாடு, அப்போ நம்ம இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக இருக்குது. அப்படி அந்த 1928 அவருடைய சுதேசிய கீதங்கள் என்கிற நூலை தடை செய்கிறார்கள். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இந்த மூணு நூலையுமே அந்த அரசாங்கம் தடை செய்து அதை அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்து நம்ம சென்னை மாகாணத்திலும் தடை செய்யப்படுதுங்க. பாரதி இல்லை, என்ன ஆகிறது அந்த பாடல்கள்? அப்போது ஆங்கிலேயர்களுடைய சட்டமன்றம், இந்த நான் பேசுகிற இந்த சூழல் இப்போ இருக்கிற சட்டமன்றம் கிடையாது, ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டு கூட சட்டமன்றம், அதிலே ஒரு உறுப்பினராக நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி ஐயா இருக்கிறார்கள். அவரே இந்த நூலை, இந்த பறிமுதல் செய்யப்பட்ட நூலை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடியே இது கோர்ட்டில் கேஸாக போட்டுடுறாங்க. இந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே சட்டமன்றத்தில் விவாதிக்கலாமா வேணாமா, ஏன்னா இது வந்து கோர்ட்டில் இருக்கும்போது ரொம்ப பெரிய விஷயமாயிடுமே நினைக்கிற போது, இல்லை எடுத்து செய்யணும்னு சொல்லி அவர்கள் விவாதிக்கிறார்கள். தீரர் சத்தியமூர்த்தி நிறைய விஷயங்களை சொல்கிறார். ஏங்க, ஷெல்லி கீட்ஸ் போன்றவர்களுடைய நூல்கள் எல்லாம் இது மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க, ஆனால் அதை தாண்டி அவர்கள் ஒரு நாட்டுக்கான பாடல்களாக எழுதியிருக்கிறார். ஆனால் என்னுடைய மகாகவி பாரதி அனைத்து நாட்டு மக்களுக்கான பாடல்களாக இதை எழுதியிருக்கிறார், எப்படி நீங்கள் இதை தடை செய்யலாம் என்று அவர் கேட்கிறாங்க. இது இல்லைங்க அதனுடைய வெற்றி. எங்கே தெரியுமா வெற்றி இருக்குது? எல்லாரும் பேசுகிறாங்க, வாக்கெடுப்பு நடக்குது, கடைசியாக கிருஷ்ணசாமி நாயக்கருங்கிற ஒரு மனுஷன் எழுந்திருக்கிறாருங்க. எழுந்து பாரதியினுடைய வந்தே மாதரம் என்போம் என்கிற அந்த பாடலையும், இந்த விடுதலை விடுதலைங்கிற பாடலையும் சொல்லி உணர்ச்சி பொங்க பாடிட்டு ஒரு வாதத்தை வைக்கிறாரு. அதுல உங்களுக்கு தீர்ப்பு நீங்க சொல்லிடலாம் நடுவில் எங்க பக்கம். அதுல ஒரு வாதத்தை வைக்கிறாரு, நீங்க இந்த நூலை தடை செஞ்சிட்டீங்க, இந்த மூணு நூலையுமே தடை செஞ்சிட்டீங்க, ஆனால் இந்த நூலை நீங்கள் சர்க்கார் இதுக்கு முன்னாடி பாட புத்தகமாக வைக்கலான்னு ஒரு சட்டம் போட்டிருக்கு, அதையும் மீறி நீங்கள் தடை செஞ்சிட்டீங்க, பரவாயில்ல இப்போ நீங்கள் இந்த பாடல்களை தடை செய்தால் கூட எங்கள் மாணவர்கள் இதை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்கள், நீங்கள் நூல்களை தடை செய்தாலும் அவர்கள் அதை பதிப்பாக்கி விற்று விடுவார்கள் என்று சொன்ன பின்னால் தான் அந்த நூல்கள் திரும்பி மறுபதிப்பாக வந்தது. அதையே போட்டு நிறைய பேர் அந்த அதுக்கு பின்னாடி அந்த சுதேச கீதங்கள் நூலைக்கு ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் போட்டு இது சர்க்காரால் தடை செய்யப்பட்டு மீண்டும் வெளிவந்த நூல் என்று நிறைய விற்பனை செய்யப்பட்டது என்று சொன்னால், படிப்பாளிகள் தான் இலக்கிய, நாங்கள் படைப்பாளிகளுக்கு எதிரிகளே கிடையாதுங்க, எங்க படைப்பாளிகள் இல்லாத சமூகம் எப்பொழுதுமே உயர்ந்து நிற்காது. ஆனால் அந்த இலக்கியங்களை ஒரு தலைப்பு என்ன, இலக்கியங்கள் காலம் காலமாக நிற்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? அக்கா வந்து அழகாக உணர்ச்சிகரமாக பாடினாங்க. கம்பராமாயணம்ங்கிறது 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு, நம்ம 11ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கம்பரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி 21ஆம் நூற்றாண்டு வரை எப்படி இந்த கம்பராமாயணம் தொடர்ந்து கடத்திக்கிட்டு வருது? உணர்ச்சிகரமாக சொல்லுவாங்க, வெள்ளருக்கம் சடைமுடியான் வெற்படுத்த திருமேனி, எல்லிருக்கும் இடம் மாறி எல்லிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கல்லிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை கறந்த காதல், உள்ளிருக்கும் என கருதி உயிர் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலி என்று மண்டோதரி அழுவது போல கம்பன் எழுதியிருக்கிறானே, இந்த உணர்ச்சி தானே கடத்தி கடத்தி எங்கடா இருக்கு கம்பராமாயணம், எத்தனை பதிப்பு வந்திருக்குன்னு தேடி தேடி போறான். ஒன்றும் இல்லை, அந்த அந்த அவன் அவன் எழுதியிருக்கக்கூடிய கம்பன் எழுதிட்டான், படைப்பாளி மிகச்சிறப்பான படைப்பாக தான் எழுதுறான், ஆனால் உணர்ச்சிமயமாக யார் கடத்துறது? ராமன் காட்டுக்கு நாட்டை ஆள வேண்டும்னு முன்னால் முடிவு பண்ணுறான் தசரதன், மறுநாள் கைகையை அதை அப்படியே மாற்றி போட்டுடுறான், மயக்கடிச்சு கீழே விழுந்து கிடக்கிறார் தசரதன். இப்போ பார்க்க வரா ராமன் தசரதனை பார்க்கல, கைகையை பார்க்குறான். என்ன அழகாக அந்த பாட்டை சொல்கிறப்ப, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனால நீ போய் தாழிலும் தடைகள் சாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றார். அதில் மொத்தத்தையும் அந்த கம்பராமாயணத்தை சொல்கிறார். நீ என்ன பண்ணணும், 14 வருஷம் போயிடணும், அங்கே போய் சும்மாலாம் போய் ஜாலியாக பிக்னிக் போன மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா நீர்த்துறைகளில் ஆடி நீண்ட தாடி வச்சுக்கிட்டு ரொம்ப ஆழமான தியானம் பண்ணி அது 14 வருஷம் கழித்து வான்னு நான் சொல்லலை,
இது ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டரா. தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெண் நாணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 72 ஆண்டில் வா என்று இகேம்புயினன் அரசன் என்றால் என்று இப்படி உணர்ச்சிகரமா பாடுற போதுதான் அடுத்த தலைமுறை அதுக்கு எவ்வளவு அழகான கம்பன் பாடல்கள் இருக்குன்னு கொண்டு செல்ல முடியுங்க. ஒரு நிறைவான செய்தி என்ன, அது அது ஒண்ணு இல்லை நடுவில். இப்ப நாங்க இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் படிச்சதுதான் பேசினாங்க, இவங்களே ஒண்ணும் எழுதி பேசல. உங்க சொல்லத படிச்சு படிச்சு பேசினாங்க. ஆனா இவங்க என்ன எழுதுவாங்க, லீவ் லெட்டர் எழுதுவாங்க, அவ்வளவுதான். I am suffering from fever. நான் ஒண்ணு படிச்சது, நாங்க எப்பவுமே படிப்பாளிகள் உண்மை தன்மையோடு இருப்போம் நடுவர்களே. ஒரு அழகான ஒரு செய்தி படிச்சேன். அதாவது ஒரு இடுகாட்டில் இரண்டு பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கிறதாம். ஒரு பிணத்துக்கிட்ட நிறைய மக்கள் இன்னும் அழுதுட்டு இருந்தாங்களாம். இன்னொரு பிணத்துக்கு எதிர ஒரே ஒரு மனுஷன் தாடி வச்சுக்கிட்டு, யாருன்னு தெரியும், நம்ம திருவள்ளுவர், அழுதுகிட்டு இருந்தாராம். இங்க இப்ப இவ்வளவு பேர் இருந்தாங்களே, இவங்க பக்கம் ஏன் இவ்வளவு பேர் இருந்தாலும் பெரிய தர்மமானாம். இவ்வளோ பேர் அவங்ககிட்ட இருந்து அழுதாங்க. இந்த பக்கம் இந்த மனுஷன் தனியாக அழுதுட்டு இருக்காரு. ஒருத்தர் ஓடி வந்து கேட்டாராம், அவன் ஒரு கஞ்ச பிசுனாரி, நீங்கள் சொன்னீங்களே எச்ச கையில் காக்கா ஓட்டுவேன், அவன் முன்னாடி ஏங்கையா நீங்கள் அழுதுறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வள்ளுவர் சொல்கிறாரு, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர். சே, இது நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா ஒரு சந்தோஷம் வரும்ல, அந்த சந்தோஷம் தெரியாமையே இவன் செத்து போயிட்டானே நினச்சிதாண்டா அழுவுறேன்னு வள்ளுவர் சொன்னாராம். அப்போ ஒரு ஒரு இலக்கியத்தை எவ்வளவு அழகாக கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போ இதை பார்த்துட்டு இன்னொருத்தர் படிக்கணும்னு தோணும் இல்லையா. இப்போ ஐயா இவ்வளோ அழகான ஒரு பட்டிமன்றம் நடத்துகிற இவ்வளோ பேர் இந்த ரசிக்கிறீங்க, யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும் பேசிகிட்டே இருந்தா என்ன ஆகிறது? அப்போ எல்லா இடங்களிலுமே ஒரு கலையை ரசிப்பதற்கு உங்களை போன்ற அருமையான ரசிக பெருமக்கள் படிப்பாளிகளாக அமைந்து விட்டால்தான் அந்த இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்கும் என்று சொல்லி, மிகச்சிறந்த படிப்பாளியாக பேருந்து எங்கே நின்றுட்டு இருந்தாலும் எங்கள் ஐயா கையில் ஒரு புத்தகம் இருக்கும். அதனால் மிகச்சிறந்த படிப்பாளியாக இருக்கக்கூடிய எங்கள் ஐயா நல்ல தீர்ப்பையே தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தமிழே உன்னால் இருந்தேன் என்று அமர்ந்து கேட்ட உங்களது பாத மலர்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்குறப்ப என்ன சந்தோஷம் தெரியுங்களா? நம்ம இதுவரை அறியாத செய்திகள் அவங்க சொல்கிறாங்க, அதான் பெரிய சிறப்பு. அதை பாருங்கள், அந்த எல்லிஸ் துறையை பற்றி சொன்னாங்க பாருங்கள். அதில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, அவர் தாங்க முத முதல்ல திருவள்ளுவருக்கு அவர் உருவம் பறித்த தங்க காசு வெளியிட்டாருங்க. யார்? எல்லிஸ் துறை. திருவள்ளுவருக்கு தங்க காசு வெளி யார் சொல்கிறா தெரியுங்களா? ஐராவத மகாதேவன் என்ற தொல்லியல் அதிகாரி அதை கண்டெடுத்து சொல்கிறாருங்க. அப்போ அவருக்கு வந்து எப்படி படிக்கணும்னு தோணுது பாருங்க. அது இந்த நம்ம ஊருக்கார் அந்த சமையல் வேலை பார்த்தவருக்கு என்னன்னு நூல்னு தெரியலை, படிக்க தெரியாதனால. தமிழ் தெரிஞ்ச எல்லீசர் அதை படிச்சுட்டு அடடே திருக்குறள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாருன்னா எத்தனை ஆச்சரியம் பாருங்க. ரொம்ப அருமையாக கேட்டாங்க. சிவபெருமானே அந்த ஏட்டினை படிக்க வேண்டும் என்று எடுத்து வைத்து கொண்டார் என்றால் எவ்வளோ சந்தோஷமான ஒரு செய்தி, மகிழ்ச்சியாக அருமையாக சொன்னாங்க. அதே போல் தடை செய்து பாருங்கள், அப்படி தடை செய்கிற போது கூட நாங்கள் மனனம் செய்து கொண்டு அதை மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா போதும், எப்படி தடை செய்வீங்க? பாடாதேன்னு சொல்லுவீங்களா? பேசாதேன்னு சொல்லுவீங்களா? இல்லையே, புத்தகமே இல்லைன்னா கூட மனதுக்குள் இருக்கக்கூடிய செய்தி அருமையாக இருக்குங்க. அது அதை சொல்கிறதா இருந்தால் நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மானுடைய கவிதை ஒன்று சொல்லி சொல்லணும். இப்போ நான் தீர்ப்புக்கு வந்துட்டேன், அதனால் அதை சொல்கிறேன். அப்புறம் அதை அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிடுறேன். எப்படி படிக்கணுங்கிறதுக்காக, ஏ தோட்டக்காரனே, கவிதை இப்படி ஆரம்பிக்குது. ஏ தோட்டக்காரனே, நீ சுவர்களுக்கு அப்பால் செல்லுகிற கிளைகளை வெட்டலாம், சுவர்களுக்கு அடியிலே செல்கிற வேர்களை என்ன செய்வாய்? இவ்வளோதான் கவிதை. இதான் கவிதை. இதுக்கான விளக்கம் நான் சொல்லலை, நான் பேச்சில் மறந்துட்டேன்னா அப்புறமேல் கேளுங்க. வேர் மரம் தோட்டக்காரன் அப்படின்னு கேளுங்க, நான் ஞாபகம் சொல்லிடுவேன். ஆ, இந்த கவிதையை ஞாபகத்துக்குங்க. சரி, இப்போ வருவோம். ரெண்டு அணிகளையும் பேசுகிறாங்க ரொம்ப அருமையாக. ஈத்துவக்கும் இன்பம்ங்கிற அந்த அருமையான விஷயத்தை சொன்னாங்க. கொடுக்கிறது சந்தோஷமா? இல்லை, அதை காட்டிலும் சந்தோஷம் அதை வாங்குற ஆள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதுதான் சந்தோஷங்கிறாங்க. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் மானுடன் வைத்திலக்கும் வன்கணவர். அந்த இன்பத்தை பார்க்காமலே செத்து போயிட்டானப்பா. கொடுக்கிற காலம் நெருங்குவதால்
இனி எடுக்கிற அவசியம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் பொதுவாக போனால் ஒதுக்கிற வேலையும் இருக்காது, பதுக்கிற வேலையும் இருக்காது. யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் எப்போ இருந்தார்? 29 வயசு. இந்தா இன்றைக்கும் சொல்கிறோம், அருமையாக சொன்னாங்க. அழகான செய்திகளை தந்த 4 பேருக்கும் நல்ல ஒரு அருமையான கேஜெட் கொடுத்துருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, பட்டிமன்றம் தொடங்கி 2 மணி நேரம் ஆச்சு. அப்படியா அப்படின்னு கிளம்பிடக்கூடாது, நேரம் தெரியாமல் உட்காந்துட்டே அப்படின்னு. இந்த 2 மணி நேரம் ஒரு சினிமா எடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு சூழலில் 500 கோடி வேணும். ஐஸ்வர்ய ராய் கதாநாயகியாக இருக்கணும், அமெரிக்காவில் போய் படம் எடுக்கணும், 3 நாள் தேவை ஓடுது. வெள்ளிக்கிழமை போட்டு திங்கக்கிழமை காணா போயிருது படம். ஆனால் இந்த 2 மணி நேரம் எங்கள் 5 பேரை தவிர மேடையில் யாரும் இல்லை. கலர் லைட்டுகள், டான்ஸு, கச்சேரி, பாட்டு எதுவும் இல்லை. அப்படி ஒன்று நாங்கள் பேரழகையும் பேரழகி கிடையாது. கோச்சுக்கிறாங்கம்மா, நீங்கள் போட்ட மேக்கப்பெல்லாம் போச்சு என்ன நினச்சிடக்கூடாது. சாதாரண சுமாரான அலைகள் கூட வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வெறும் 5 பேர் பேசுனதை நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் நாங்கள் நல்லா பேசி நீங்கள் கேட்டிங்கன்னு நான் சொல்லலைங்க. நீங்கள் நல்லா கேட்டதுனால தான் எங்களால் பேச முடியும். நீங்கள் கேட்கலாம் பேச முடியுமா? ஆடு கொட்டாய் விட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்கன்னு வைங்க. சில ஆளுங்க பந்தயம் கட்டிக்கிட்டுப்பா பக்கத்தில், இந்த இப்போ முடிச்சுடா முடிச்சு. நல்ல மனுஷன் அவர், மனுஷன் தானே, என்ன முடிக்க மாட்டாரா? இப்படிலாம் சொன்னால் பேச்சு ஓடுமா? டெல்லியில் பேசிக்கிட்டு இருக்கேன், கீழே இருந்து ஒருத்தர் ஃபோனில் சத்தம் போட்டு முடியலை அப்படின்னாரு. எனக்கு காதில் கேட்டுச்சு, என்னையா முடியல அப்படின்னேன். இல்லை இல்லை, பட்டி பண்ணுற முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. சரி சமாளிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. நல்லா உட்காந்து அருமையாக கேட்ட உங்களை நாங்கள் திரும்பவும் பாராட்டி, கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளாரும் வேட்பமொழிவுதான் சொல்லணும். திருவள்ளுவர் சொல்வதை போல கேட்டுக்கொண்டிருப்பவர்களை கட்டி போடணும் பேச்சு. நான் பார்த்தேங்க ஒரு தடவை, நான் ஒரு சின்ன கிராமத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் பைக்கில் எப்படி போவார், திருப்பி வருவார், திருப்பி போவார், திருப்பி வருவார். நான் எதையும் காணாம போட்டு தேடிக்கிட்டு இருக்காராக்கும்னு நினச்சிட்டேன். அப்படியே வந்தவர் கொஞ்சம் நேரம் வண்டியை நிப்பாட்டினார், பைக்கை ஆஃப் பண்ணலை, கொஞ்சம் கழிச்சு ஆஃப் பண்ணார், அப்புறம் ஸ்டாண்டு போட்டார், அப்புறம் வந்து உட்காந்தார். இந்த 60 கிலோமீட்டர் வேகத்தை 40-20 மாற்றி உட்கார வச்சு கிங்கையில் வந்து பூட்டிட்டு பேச்சை கேட்க வச்சது எதுன்னு கேட்டால் என் தமிழ், வேறு ஒன்றும் இல்லை. என்னை அவருக்கு தெரியுமா? அவர் எனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், ஈர்க்கணும் பேச்சு, அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்க்கறதில்ல சில பேரை பார்த்துட்டு பார்த்தா இப்போ கிளம்பு கிளம்பு கொண்டுருவான் பேசி அப்படி சொல்லிடுவாங்க. ஈர்க்கணும் அப்படியே பேச்சு. அதில் திருவள்ளுவர்கிட்ட என்ன சிறப்பு தெரியுமா? முதல் வார்த்தை காமிச்சுக்கோங்க, கேட்டார் பிணிக்கும் தகையவாய். கேட்டார்னு என்ன தெரியுமா? இறந்த காலம். ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தாலும் கூட மீண்டும் உங்களை கேட்க தூண்டுமாறு எங்கள் பேச்சு அமைய வேண்டுமா? அதான் கேட்டார், புதுசாக கேட்கறது இல்லை. இதில் பல பேர் என்னுடைய யூடியூப் பார்த்துருப்பீங்க, நீயும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் பார்த்துருந்தாலும் கூட இல்லை நல்லா பேசுவாருங்க அப்படின்னு சொல்லி வர்றீங்கன்னு சொன்னால் அது சாதாரணம் இல்லை. சரி, கிராமத்தில் கேட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டுச்சு கீழே உட்காந்து. அவங்களுக்கெல்லாம் நீ மணி அடிச்சில்ல, உனக்கு யார் மணி அடிப்பா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், நான் என் மனசுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. இலக்கியங்கள் காலத்தை வந்து நிற்கின்றன, அதில் மாற்றம் இல்லை. நிற்பதால் தான் தொல்காப்பியம் இருக்குது, சங்க இலக்கியங்கள் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் எல்லா இலக்கியங்களும் இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது, சிலப்பதிகாரம் இருக்குதுன்னா இன்னைக்கு இருக்க காரணம் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்கின. பாருங்க, காலம்னா சாதாரணம் கிடையாது. இறந்துட்டார் சொல்லுவோம், மறைஞ்சிட்டார் சொல்லுவோம், சிவலோக பதவி அடைந்தார் சொல்லுவோம், வைகுந்த பதவி அடைந்தார் சொல்லுவோம், கர்த்தருக்குள் நித்திரையானார் சொல்லுவோம், மவுத்தாயிட்டார் சொல்லுவோம், கிராமத்தில் வாயை பழத்துட்டார் அப்படிமாங்க சொல்லுவோம், சோறு வேணாம்ட்டார் இது வேற சுருக்கமாக இன்னுமே சாப்பிட மாட்டாரா சொல்லுவோம். எல்லாத்த காட்டில் ஒரு வார்த்தை வச்சாங்க,
இறந்த காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லை, எதிர்காலம் இல்லை, அவன் காலமாகவே மாறிவிட்டான், காலமாயிட்டார். காலத்தோடு கலந்துட்டாங்க. இனிமே அவனுக்கு இறந்த காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லை, எதிர்கால என்ன சொற்கள் பாருங்க. பல சொல்லு புரியாமல் தான் பேசிக்கிட்டே தர்றோம். பல சொல்லுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி, இப்போ இந்த காலம்ங்கிற ஒரு செய்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நான் மனசுக்குள்ளே கரெக்டாக வச்சுருக்கேன். படிப்பாளிகள், படைப்பாளிகள் ரெண்டு பேருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். அவங்க கேட்ட மாதிரி அதுக்கு அர்த்தம் சொல்லவும் வேணும். அவங்க படிப்பாளிகள் ஆரம்பிக்கிற போது எப்படி சொல்லி, இப்போ முடிக்கிறப்ப படிப்பாளி தான் முடிச்சிக்கலா? முடிச்சது நீங்கள், ஆரம்பித்தது நீங்கள், படிப்பாளிகள் முடிச்சிருக்காங்க. இவர்கிட்டருந்து ஆரம்பிப்போம். படிப்பாளிகள்னு சொல்கிறப்ப அவர் ஒரு கேள்வி கேட்டார், படிக்காமல் நீங்கள் எழுதியிருக்க முடியுமா? சரி, படித்த எல்லோரும் ஏன் கண்ணாசனாக மாறல சொல்லுங்க பார்ப்போம். அவர் காலத்தில் எல்லோரும் தானே இருந்தாங்க. தெருவுக்கு 10 கண்ணாசன் இருக்கலாம்ல? இல்லை இல்லை, ஏன் ஒரு கண்ணாசன்? ஏன்னா உள்வாங்கக்கூடிய தன்மையும் அதை மென்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மையும் உள்ளவர்கள்தான் வர முடியும். இவங்க அதை சொல்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க படைப்பாளிகளை பார்த்து, ஏன் நீங்கள் படிக்காமல் எப்படி வந்தீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் என்ன வெறும் பேப்பரையாக படித்தோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. படிப்பாளிங்கிறவன் யார் தெரியுங்களா? படிப்பாளிக்கு முகம் கிடையாதுங்க, படைப்பாளிக்கு முகம் உண்டு. ஏன் வச்சுக்கோங்க, எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், கல்கி, புதுமைப்பித்தன், தேவன், சாண்டில்யன், ஜெகசிற்பியன், வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். சுஜாதா சொல்லலாம். படிப்பாளி யாருங்க? அவன் யாருன்னே தெரியாதுங்க. அந்த முகம் தெரியாத மனுஷன் கள்ளப்பருப்பாயின் தின்னுட்டு அந்த அந்த பேப்பரை அப்படி பிரட்டுவாங்க. பிரட்டி பார்த்துட்டு அதில் ஒரு கவிதையை படிச்சுட்டு இந்த கள்ளப்பருப்பை காட்டில் சந்தோஷமாக அவன், சே சூப்பர் கவிதை அப்படின்னு மடக்கி பைக்கில் வைக்கிறான் பார்த்தீங்களா? அவன்தாங்க படிப்பாளி. வேறு யார்? நான் இப்போ ஒரு பத்திரிகையில் தொடர் எழுதிட்டு வந்தேன், மேடை பயணங்கள்னு. வேலூருக்கு பேச போயிருந்தேன், வேலூர் கோட்டையில் பட்டி இந்த இது பட்டி பண்ணுறோம். நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல்ல அப்படி போயிருந்தப்போ பேசி முடிச்சுட்டு இறங்கி வர்றேங்க. கீழே நிலக்கடலை சும்மா நின்றுருக்காங்களே, சீக்கிரம் முடிச்சிருக்குமா? இல்லை இல்லை இல்லை, சும்மா இல்லை, சரி சரி, இல்லை நிற்கவும். ஆமாம், நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆ இல்லை, சும்மா சேரில் கூட உட்காருங்க அம்மா, இங்கூட வரேங்க, இந்த முடிச்சிடலாம். அது பேசிக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் வந்தால் முடிக்கத்தான் சொல்கிறாங்க போட்டுக்கு. அது சில சமயத்தில் சொல்ல முடியாமல் வந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. சில பேர் தண்ணி கொண்டு வச்சுட்டு முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வித்தியாசமாகலாம் இருக்கும். நான் ஒரு கூட்டத்தில், அரசு ஊழியர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிக்க போகிறப்போ ஒருத்தர் வந்து ஒரு சீட்டு கொடுத்தாரு. நான் தான் முடிக்க போகிறேன்ல, எதுக்கு சீட்டுனா? அதில் என்ன எழுதுன்னு தெரியுமா? மந்திரி வருவரை பேசவும் அப்படி போட்டுருந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டுங்க, வா மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது? நான் பாட்டுக்கு வாழ்நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கிறதா? என்ன முடிச்சிடலாம். அங்கே நான் பேச தொடர் எழுதிட்டு வந்தாங்க. பேசி முடிச்சுட்டு இறங்கின பார்த்தீங்களா, இந்த நிலக்கடலை மல்லாக்கட்டை சொல்கிற நிலக்கடலை அதை அவிச்சு விற்பாங்க இல்லையா, அதில் எல்லோரும் வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் நிறைய செல்ஃபி கிடையாது, அதனால் கையெழுத்து பத்திரம் போட்டுட்டு போகிறோம். அந்த நிலக்கடலை விற்றுக்கிட்டு இருந்தவர் வந்து என்கிட்ட ஒரு ஒரு பொட்டலர் நிறைய நிலக்கடலை அவிச்ச கடலை எனக்கு கொடுத்து, ஐயா வச்சுக்கங்க. நான் உடனே அப்போ எவ்வளோ ஐயா வேணும் அப்படின்னு கேட்டேன். ஆ அதுக்காக வரலையா, நீங்கள் எழுதுகிற தொடரை எங்கள் பையன் வாட்சி காட்டுவான் பாருங்க, எங்கள் பையன் வாட்சி காட்டுவான், எங்களுக்கு யாருக்கும் படிக்க தெரியாது, வாட்சி காட்டுவானா? நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக உட்காந்து படிப்போம். இன்றைக்கி நீங்கள் இங்கே பேச வர்றீங்கிறது கேட்டு நான் இந்த பக்கம் கடலை விற்க மாட்டேங்கய்யா, வேறு பக்கம் விற்பேன். இன்றைக்கி நீங்கள் இங்கே வர்றீங்கன்னு சொல்லித்தாயா இங்கே வந்து எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டாக அவர் பேசி முடிக்கவும் இந்த கடலை புட்டினத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கய்யா, நீங்கள் வாங்கிக்கங்கய்யா. கண் கலங்கி போச்சுங்க எனக்கு.
எத்தனையோ விருதுகள் நம்ம வாங்கியிருந்தாலும் கூட அந்த அந்த படிக்க தெரியாத ஆள் தாங்க அவர். அவருடைய மகன் வாசித்ததை வச்சு தான் அவர் என்னையை பார்க்குறாரு. அவர் சம்பாத்தியத்தையே எனக்கு கொடுக்குறாருங்க. அதை காட்டில் என்ன வேணும்? அன்னைக்கு விற்றா அந்த காசு தான் கிடைக்கும். ஆனால் அதை அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? நான் அதுக்கு காசு கொடுத்துருந்தேனே மரியாதை இல்லைங்க, அசிங்கம். அவர் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய உள்ளபூர்வமான விஷயத்தை அள்ளி கொடுத்துட்டு எங்கள் வீட்டில் போய் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேங்க அப்படிங்கிறார் இல்லையா. இதற்காட்டில் வேறு என்னங்க வேணும்? இதுதான் அந்த வாசகர். இப்போ என்ன நினச்சி பாருங்க, நான் 15 வருஷத்துக்கு முதல்ல நடந்தது சொல்கிறேன். அவர் யார் எனக்கு தெரியாது. அவருக்கு முகம் இருக்கா தெரியாது. அவர் அட்ரஸோ விசிட்டிங் கார்டை கொடுத்தாரா தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று அவரை ஈர்த்திருக்கு. ஏதோ ஒரு பாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது வாசகனை ஈர்க்குது. எவ்வளவு தூரம் வேணாலும் நடந்து போய் ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவன் தாங்க வாசகன். அதுக்கு தான் அவர் தேனின்னு சொன்னார். திணை துணை உள்ளதோர் பூவினில் தேனுண்ணாது நினைத்தோறும் பேசுந்தோறும் நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோர் எப்போதும் அனைத்து எலும்பு உள்ளக ஆனந்தத்தின் சொரியும் புனிப்புடையானுக்கே செண்டுவதாய் கோத்தும்பின்னு சொன்னால் மணிவாசகருடைய பாட்டு. அப்படி கேட்டு கேட்டு மகளிடும். ரசிகர்கள்ங்கிறவங்க சாதாரணமானவங்கள. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இங்கே கூட எங்கேயோ நின்று கேட்டுக்கிட்டுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வரக்கூட கொஞ்சம் கூச்சமும் போடுவாங்க. எங்கேயோ நின்று கேட்டு கேட்டு சந்தோஷமாக இப்படி கை தட்டிக்கிடுவாங்க, பார்ப்பாங்க. சுஜாதா எழுதினாருங்க, உண்மையான வாசகன் ஒருபோதும் கடிதம் எழுத மாட்டான் அப்படின்னா இருக்கேன். இப்போ நம்ம பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் போட்ட உடனே என்னான்னு கூட படிக்காமல் அற்புதம்ன்றாங்க. படிச்சுட்டு இல்லை இப்போ போடுறோம். நான் போட்ட உடனே இப்படி படிச்சிருக்க முடியும்? அது என்னன்னா சரி, அப்படி நான் ஒருத்தர்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வானொலியில் பேசுகிறது பெரிய விஷயம், நான் வந்து ரேடியோவில் அப்படின்னு. அருமையாக இருந்துச்சுங்க உங்கள் பேச்சு. யோ இப்போ தான் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி சரி, பேசுனா அருமையாக தானே இருக்கும் அப்படின்னு. சரி போதும் போது நிறுத்து அப்படின்னு. ஆமாம், அட்வான்ஸாக இந்த சமயம் சமாளிக்கிறோம்னு நினச்சி நம்ம ஏமாந்து போவோம் தெரியுமா? ஒரு தடவை ஒருத்தர் பத்திரிக்கை கொடுத்துருந்தாருக்கேன், எது வீடு கிரக பிரவேசத்துக்கு. நான் போகலை, மறந்து போனேன். அப்புறம் சரிட்டு விட்டுட்டேன். ஒரு நான் பஸ்ஸில் போகிறப்ப கரெக்டாக அவர் ஏறி என் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். போச்சுரா வந்துட்டார், இன்னும் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அப்புறம் அவருக்கு சமாதானம் சொன்னேன். ஆ, அன்றைக்கி பாருங்க, அன்றைக்கு பார்த்து காலேஜில் எல்லோரும் வந்துட்டாங்க, பெரிய அதிகாரிகள்லாம் வந்துட்டாங்க, அப்போ தேர்வு வேறு வச்சுட்டாங்க, அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொல்லி அதனால தான் வர முடியாமல் போச்சு. அவர் எல்லாத்தையும் கேட்டு அதெல்லாம் ஜெர்த்தா ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுருந்தேன், நீங்கள் ஒன்றும் கவல். நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி போயிட்டேன். இது எதுக்கு இப்படி இம்பிடு போய் சொல்லி அம்பிட்டு வேஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டு சொல்லணும். இப்போ எல்லாம் போய் சொல்கிறதை கண்டுபிடிச்சி விட்றாங்க, நீ எங்கே நிற்கிறேன்னு தெரியுது அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்துறா. இப்போ இந்த வாசகன் தேடி 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 அலைவான். அது மட்டும் இல்லை, கிடைச்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் படுற பாடுறக்கே அடையாப்பா. ஒரு வாசகனை மட்டும் சொல்கிறாங்க. யார் எழுதுனா? இதே விவேசா எழுதுனது. என்ன எழுதுனா தெரியுமா? முன்னெல்லாம் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வெளியில் நிலா வெளிச்சத்தில் சேர தூக்கி போட்டு உட்காந்துக்குருவோம் கிராமத்தில் எல்லாம். இப்போல்லாம் அப்படி உட்காராதீங்க, அப்படியே புல்டோசரில் அழுத்தி போயிடுவாங்க. என்ன எதுன்னு தெரியாமல் திடீர் திடீர்னு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, பெரிய பெரிய இதுகள் வந்துக்கிட்டு இருக்கு. உட்காந்துருக்காரு, நல்ல வேப்ப மரம், நிலா வெளிச்சம். அப்போ ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கான். அந்த காலத்துலலாம் பிச்சைக்காரவங்க நல்ல பாட்டு பாடுவாங்க, தாய்மானவ சுவாமி பாட்டு, அதே போல் இவருடைய பாமன் சுவாமிகளுடைய பாட்டு, அருணகிரிநாதருடைய பாட்டு, இதெல்லாம் பாடித்தாங்க பிச்சை கேட்பாங்க. அந்த பாட்டை கேட்குறப்பயே நமக்கு நல்லாயிருக்கும். இவர் உட்கார்ந்துருக்காரு, அவன் என்ன பண்ணால் ஊரை சுடுமோ அப்படின்னு பாட்டு ஆரம்பித்தான். இவர் துள்ளி எந்திரிச்சார், தமிழ் படித்தவர் இவர். அருமையாக இருக்கே, ஏப்பா முழு பாட்டு பாடு, முழு பாட்டு பாடு அப்படின்னாரு. அவன் சிரித்தான், முழு பாட்டெலாம் இங்கே வராது, வீடு வீடாக பாடிட்டு போனாதான் வரும். ஒரு இடத்துல முழு பாட்டு வராது. எப்பா முழு சோறு போடுறடா, சோறு போட்டு காசு கொடுக்குறேன்டா, பாடுறா. சாமி நான் சொல்கிறத கேளுங்க, மொதல் வரி இங்கே வரும்,
மூணாவது வரி முக்கில் வரும், கடைசி வரி ஊருக்கு வெளியே தான் வரும். என்ன பண்ணுறது, முக்காடை போட்டுக்கிட்டு அவன் பின்னாடியே போயிருக்காரு நிலா வெளிச்சத்தில். அவன் இங்கனக்குள்ளே இந்த பாட்டு வரி, அங்கனக்குள்ளே அந்த பாட்டு வரி, அங்கனக்குள்ளே அந்த பாட்டு வரி. பார்க்குறவன் என்ன நினைப்பாங்க, பிச்சை எடுக்கக்கூட ஆளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றாங்கன்னு நினைப்பாங்கல்ல. இவர் வேறு முக்காடு போட்டு போகிறாரு. அவன் அப்படி இப்போ அவன் என்ன பாட்டு பாடினான்னா, காதலி காதல்னா பிரிஞ்சிருக்கா. நீங்கள் ஒன்றும் இல்லை, சிலப்பதிகாரத்தில் அந்திமாலை சிறப்பு செய்த காதைன்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா, கோவலனோடு இருக்கக்கூடிய மாதவிக்கு நிலவு குளிர்கிறது, கோவலனை பிரிந்த கண்ணகிக்கு நிலவு சுடுகிறது, பிரிவில் சுடும் சேர்ந்தால் குளிரும். இப்போ நிலா வருது, தலைவனை பிரிஞ்ச தலைவி சொல்கிறா, இந்த நிலா அப்படி எந்திரிக்குது. எப்போவுமே நிலவும் சூரியனும் கிளம்புற போது சிகப்பாக இருக்கும். இந்த சிவப்பாக கிளம்புற நிலா இன்றைக்கி ஊரை சுடப்போதா, இந்த உலகத்தை சுடப்போதா, இல்லை யாரை சுடப்போகுதுன்னு தெரியலையே. இந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவனை கணவனை பிரிந்த பெண்களே, இது யாரை சுடப்போகுதுன்னு எனக்கு தெரியலையே, நீங்கள்லாம் கவனமாக இருங்க. ஊரை சுடுமோ, உலகம் தனி சுடுமோ, ஆரை சுடுமோ அறியேன். நேரே பொறுப்பு வட்டமான நகிர் பூங்குடியில் இந்த நெருப்பு வட்டமான நிலா. முடிச்சாங்க ஊருக்கு வெளியே போய். அவங்க கையில் 10 பணத்தை கொடுத்துட்டு வந்தார். பூவேசா எழுதுறாரு, இந்த பாட்டை கேட்குறதுக்கு அந்த தமிழ் வாத்தியார் ஒரு பிச்சைக்காரன் பின்னாரியே அலைஞ்சி அந்த பாட்டை கேட்டால் இவருக்கு என்ன அரசாங்கத்தில் பரிசாக கொடுத்தாங்க, இல்லைங்க இதை கேட்கணும்னு சந்தோஷமாயிட்டா. இப்போ சில சமயம் நல்ல பாட்டுக்கு முத வரி தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? 2-3 நாளைக்கு யோசிச்சுட்டே தெரியும் அப்படியே. இதுக்கு அவர் எழுதியிருக்க தலைப்பு என்ன தெரியுங்களா, பிச்சை பாட்டு அப்படின்னு எழுதுறாருங்க. நமக்கு அப்படியே ஆச்சரியமாகி போகுது. ரசனை இன்னொன்று எதுக்காக வாசகனுடைய தன்மை என்ன தெரியுமா, சும்மா விட்டுட்டு போகிறதில்லைங்க. இப்போ நான் அந்த முதல்ல சொன்ன பாட்டுக்கு வருவோம். எது, அப்துல் ரஹ்மானுடைய கவிதை, ஏ தோட்டக்காரனே நீ சுவர்களுக்கு அப்பால் செல்கிற கிளைகளை வெட்டலாம், சுவர்கள் இது பூமிக்கு அடியிலே செல்கிற வேர்களை என்ன செய்வாய், சுவர்களுக்கு அப்பால் செல்கிற கிளைகளை வெட்டலாம், பூமிக்கு அடியிலே செல்கிற வேர்களை என்ன செய்வாய். இது என்ன கவிதை, இது வயலும் வாழ்வும் கவிதையா, விவசாயா, தோட்டக்காரனா, மரமா, ஒன்றும் இல்லைங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா, இதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரே ஆசிரியர்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஒரு ஆள் வேணும். எப்படி, வீட்டில் பையனோ பொண்ணோ காதலிக்கிறாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், பையன் வரவே மாட்டேன் எங்கே போய் எங்கே போகிறான்னு கண்டுபிடிக்க முடியாது, பொய்யா சொல்லுவேன். பொம்பளை பிள்ளை யார்ட்டையுமே பேசாது, பார்த்துருக்கீங்களா, பெரும்பாலும் பேசாது, அமைதியாக மௌனமாக இருக்கும். அப்படியும் கூட அந்த பிள்ளை காதலிக்கிறது தெரிஞ்சு போனால் உடனே என்ன செய்வாங்க அந்த வீட்டில், அந்த பிள்ளைக்கு என்ன இப்போ பணம் கொடுத்து நீ போய் திருவா காதலி என்ன சொல்லுவாங்க, இல்லை இனிமேல் நீ காலேஜுக்கு போவனா, இனிமேல் நீ பள்ளிக்கூடம் போவனா, இனிமேல் நீ கோயிலுக்கு போவனா, இனிமேல் நீ வேலைக்கு போவனா, வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்க. பூட்டுறத விட முடியும்ல, சாவியை கையில் வச்சுட்டு அப்பா ஈச்சரில் உட்காந்துருப்பார். இப்போ அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண்ணு அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறாளாம், ஏன் தோட்டக்காரனே, யார் அப்பனே, ஏன்னா இவரை உருவாக்குறது அவர் தானே, ஏன் தோட்டக்காரனே நீ அவனை போய் பார்க்காத, பேசாத, கடிதம் எழுதாத என்று சுவர்களுக்கு அப்பால் செல்கிற கிளைகளை நீ வெட்டலாம், ஆனால் அவனை நினைக்காதேன்னு நீ என்னை சொல்ல முடியுமா. இப்போ கூட நான் நினச்சிட்ருக்கேன் அது பூமிக்கடியிலே செல்கிற வேர்களை போன்றது, அப்துல் ரஹ்மானுடைய கவிதை. இப்போ போய் ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்துடணும் நீங்கள், அப்துல் ரஹ்மானுடைய கவிதை வாங்குறதா இருந்தால் இப்போ போய் வாங்கிட்டு வந்துடணும். இதை படிச்சுட்டு அந்த செய்தியை உள்வாங்கணுங்க, அப்போ தான் அது நமக்கு நல்லா இருக்கும். பெருங்கதைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, உதயணன் சரித்திரம். அந்த பெருங்கதையெல்லாம் நீங்கள் எப்போ, நான் சிறுகதையே படிக்க மாட்டேன் என்ன போய் பெருங்கதைன்னு, இல்லை படிச்சுக்கணும். என்ன செய்தி புதுசாக இருக்குது தெரியுமா, நான் பாலி தீவு போயிருக்கேன் இந்தோனேஷிய பக்கத்தில். பாலி என்பது ஒரு மொழி, புத்தர் பேசின மொழி பாலி மொழி, ஜீசஸ் இயேசுநாதர் பேசிய மொழி வந்து அராமிக், ஹீப்ரு மொழியினுடைய ஒரு கிளை மொழி அராமிக். நம்ம கடவுளர்கள் பேசிய மொழி தமிழ், அதனால தான் சுந்தமிழா, சுந்தரா,
சொற்றமிழால் எம்மை பாடுக. நீ தமிழில் பாடு, நான் கேட்டுக்கிறேன். தமிழோடு இசை பாட மறந்தறியேன், திருநாவுக்கரசர். சரி, இப்போ பாலி மொழியை பற்றி சொல்கிறோம். பாலி தீவுக்கு போயிட்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அருமையான மொழியினுடைய சிறப்பு வந்து என்னன்னா நம்மளை ஈர்க்குது. இந்த உதயணன் கதையில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அதாங்க ஆச்சரியம். ஒரு அரசன், அவனுக்கு மனைவி, அவளுக்கு ஒரு பணிப்பெண் வேலைக்கு வந்து சேர்றான். ஒப்பனைப்பெண், என்ன மேக்கப் பூமனா, சும்மா தான் கேட்டேன். பியூட்டிஷியன் தமிழில் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு ஒப்பனைப்பெண் வந்து சேர்றான். அவள் தினம் அந்த மகாராணிக்கு அலங்காரம் பண்ணிட்டு என்ன செய்வாளா, எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போய் அவளுடைய நெத்தியில் பொட்டு வைக்கிற மாதிரி பாலியில் ஒரு லெட்டரை எழுதி விட்டுருவாளாம். ஒரு எழுத்தை, இப்போ தமிழில் ஆ இ உ அப்படிலாம் எழுதுவோம்ல, அது மாதிரி அவள் பாலியில் ஒரு லெட்டரை எழுதி விட்டுருவாளாம். யாருக்கு, அந்த அரசிக்கு. அவள் போய் பெருமையாக அரசன்கிட்ட கணவன்கிட்ட காட்டுவாளாம், புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கான்னு சொன்னல, கவார் என்ன அழகாக எழுதியிருக்கான்னு. அவனுக்கு பாலி மொழி தெரியும். யாருக்கு, அரசனுக்கு. இந்த அம்மாவுக்கு தெரியாது. யாருக்கு, அரசிக்கு. அந்த வேலைக்கார பொண்ணுக்கு தெரியும், ஒப்பனை பெண்ணுக்கு. அவள் எழுதி விட்டுருக்கா. அரசன் பார்த்தான், இரு அந்த எழுத்த அப்படி லேசாக அழித்தான். ஐயோ, நெத்தியில் தான் எல்லா வேலையும், இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இவன் ஒரு எழுத்து எழுதி விட்டான். அவள் போய் பெருமையாக என் வீட்டுக்காரர் எப்படி மாற்றிருக்காரு பாரு, ஓ அரசன் லவ் லெட்டர் எழுதுகிறானா அப்படின்ட்டு இவ பதிலுக்கு மறுனா அன்பே அப்படின்னு இவன் எழுதி விட்டான். அவன் ஆறுகிறே அவன் எழுதி விட்டான். ரெண்டுக்கு நடுவில் கொண்டு போகிறது யார், பொண்டாட்டி. உலகத்திலேயே ஒய்ஃப் நெத்தியில் லவ் லெட்டர் எழுதி விட்டவங்க அவனா, அது இருப்பானா? இது ஒரு இலக்கியத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இந்த பையெல்லாம் சிரிக்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்கு. இல்லை பாருங்களேன், இப்படியெல்லாம் இலக்கியம் இருக்குதுங்க. தேடி பிடிச்சி படித்தோம்னா நம்ம என்ன ஆச்சரியம்னா, நம்ம போய் வேறு மொழி படிக்க வேணாம்னு சொல்லலைங்க. எல்லா மொழியும் படிக்கணும். இந்தியாவுக்குள்ளேயே இருக்கணும், தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, தமிழ் படிங்க. இந்தியா முழுவதும் போகணுமா, இந்தி படிங்க. உலகம் முழுவதும் போகணுமா, இங்கிலீஷ் படிச்சுக்குங்க. எத்தனை மொழி வேணாலும் படிங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த மட்டும் என்ன, சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கக்கூடிய ஆற்றலும் தன்மையும் மரண பரியந்தம் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருப்பது என்னென்னா, அந்த இலக்கியங்கள் தான். அந்த இலக்கியங்களில் படிக்கிறதுக்காகத்தான் சாமிநாதையர் வர்றாரு, அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, இன்றைக்கு வரைக்கும் பார்க்குற உரையாசிரியர் வர்றாங்க, திரும்ப திரும்ப பார்த்து அந்த படிப்பாளிக்கு ஈடாக. அவன் சாப்பாட்டுக்கு இல்லாதவனாக இருப்பான், அவனுக்கு பதவி கிடையாது, அவனுக்கு பரிசு கிடையாது, ஆனால் அவன் ரசிப்பான் பார்த்தீங்களா, அந்த ரசனைக்கு ஈடு கிடையாது. எங்கள் ஊர்லெல்லாம் டூரிங் தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கப்போ சடார்னு அப்படி திரும்பினார்னு வைங்க, ஒரு கைத்தட்டு தட்டிட்டு காசு சரியாக போச்சுரா அப்படின்னு போவாங்க. அவன் டிக்கெட் வாங்கின காசு சரியாக போச்சான் அப்படியே. அடையாப்பா, அவன் ரசிகன். ரசிகன் யார், பாபு திரைப்படத்தில் அவர் பாட்டு பாடினார், இதோ எந்த தெய்வம் முன்னாடி. அந்த படம் 100 நாள் ஓடினா அருமையான படம். அப்போ கை ரிக்ஷா ஆள் இழுக்கிறது, அந்த ரிக்ஷாக்காரனா சிவாஜி நடிச்சிருப்பார். ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு 7 ரிக்ஷாக்காரன்னாங்க அந்த படத்தோட கதை. மனைவி மக்களோடு போய் படம் பார்க்குறார் சிவாஜி, அது கடைசியில் அவர் இறந்து போவார். அந்த படம் பார்த்துக்கிட்டு போய் சிவாஜிக்கு கண்ணில் கண்ணீர் வருது. அப்படியே மனைவி கமலா அம்மையார் கேட்டிருக்காங்க, என்னம்மாம்மா நீங்கள் தானே நடிச்சிங்க, நீங்களே அழுகிறீங்களே. இல்லை, நடிக்கிறப்ப நடிகேன், ரசிக்கிறப்ப ரசிகேன் அப்படின்னாரா. அவரை பார்த்தே அவரே அப்படி சொல்கிறார்னு நீங்கள் நினைக்காதீங்க. நானே அப்படி செய்வேன். நான் டிவியில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருப்பேனா, அது ஒளிபரப்பாகும்ல, அப்போ உட்காந்து பார்ப்பேன். பார்க்குறப்ப சே என்ன முட்டாத்தனமாக பேசுகிறேன் அப்படிமே, யார என்னையவே எங்கள் வீட்டுக்காரமே நான் லூசாட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும். நீங்கள் பேசுகிறது, நான் பேசுனதான் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசிக்கலாம் போல தேனுது. அந்த நேரத்தில் வரல, நான் என்ன செய்யறது போ. அப்போ
நான் பேச்சாரன் கிடையாதுங்க, நான் ரசிக இன்னும் நல்லா பண்ணிக்கலாமோ, இன்னும் நல்லா இப்படி நினச்சா தான் இன்னும் நல்ல புடவை எடுத்துருக்கலாமோ அப்படி கூட யோசிப்போம் இல்லையா. முத போனோடனே ஒரு புடவை செலக்ட் பண்ணிட்டு உடனே எடுக்கக்கூடாது, அது உலக குத்தம். ஒரு 100 கடை போயிட்டு வந்துட்டு திருப்பி வந்து அதே எடுங்க பரவாயில்ல. அப்புறம் அவர் அது வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன வாங்கிட்டு போயிட்டாங்க? நாங்கள் பார்த்து வச்சுட்டு போனோம். ஏ நீ என்ன சொல்லிட்டா போன, காசு கொடுத்துட்டா போனேன். அப்புறம் வாழ்நாள் பூரா போ நல்ல புடவை கட்டின. சில படி பெண்கள் 2 படி மேலே போயிருங்க. அது என்ன அவளுக்கு நிலச்சிறவா போகுது? இது கிடைக்கலங்கிறதுக்காக நாம ஒரு 2 வையாவது வச்சுட்டுறது. பொறாமைனா என்னன்னு ஒரே சில ஒரு காரணமும் இல்லாமல் பிறர் மாட்டு ஏற்படுவதுக்கு பேர் தான் பொறாமையா. ஒரு காரணமும் இருக்காதான் அவனுக்கு நமக்கு சம்மந்தம். நான் பார்த்துருக்கேன் கிராமத்தில் பாலத்தில் உட்காந்துருப்பாங்க பைக்கில் புது கணவன் மனைவி கல்யாணம் ஆகி அப்படி பைக்கில் சிரிச்சுக்கிட்டே போவாங்க 2 பேரும். உட்காந்துருக்க 2 பேரும் கோபம் அப்படி வருங்க, முக்குள்ள விழுந்துருவாங்க. அப்படிமா எதுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு பகையா? இவன்கிட்ட பைக் இல்லை, இவனும் கல்யாணம் ஆகலை, பொண்டாட்டி அழகாக இருக்கா, சிரிச்சுக்கிட்டு வேற போகிறாங்க. இத்தனை கோபத்தை தாக்க முடியல அவனால். என்ன செய்வீங்க? படிப்படியாக கூறிக்கிட்டே போகுது. அப்படியே ஒவ்வொன்றையும் படிக்கிறப்ப நேற்றுக்கு புரியாது இன்னைக்கு புரிஞ்சாதாங்க நம்ம அறிவு வளருதுன்னு அர்த்தம். அதான் உண்மை. அறிதொரும் அறியாமை கண்டற்றால் திருவள்ளுவர் சொல்கிறார். இதை பெறவன் யாரு? படிப்பாளி. அவனால் தாங்க இதை புரிஞ்சுக்கிற முடியும், அவனால் தான் இதனுடைய இன்பத்தை அடைய முடியும். அதனால் இலக்கியங்கள் காலத்து வென்றதுக்கு காரணம் படிப்பாளிகள் தான். இல்லை 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 ஐயா உட்காருங்க, நீங்கள் என்ன 2 பேர் எழுந்திருக்கிறீங்க? ஆ அவங்களாம் உட்காந்துருக்காங்க, நீங்கள் 2 பேர் என்ன? இதுக்கு தான் பணம் முதல்ல கொடுக்கப்படாதுங்கிறது. பணம் வாங்கியாச்சு அப்போதையே. இப்போ நான் உயிரை கல்வி பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் இடையில எந்திரிச்சு போயிட்டாருன்னு என்ன பண்ணுறது? இல்லைன்னா சரியாக பேச முடியவில்லை நடுவரவர்களே. அப்படின்னா நம்ம கிஷோர்குமார்னு ஒரு நடிகர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலத்தில் ஹிந்தியில் ரூப்பு தரா மஸ்தானா பாட்டு மேரே சபுனகின்னு ஒரு பாட் ரொம்ப பிரமாதமாக பாடக்கூடியவர், நல்லா ஆடுவார், அருமையாக நடிப்பார். நேற்றா நானும் கமல் சார் பேசிகிட்டு இருந்தோம். அவர் என்ன பண்ணுவார், அவர் எப்போவுமே பாட போகிறாருன்னு வச்சுக்கங்களேன், நம்ம பக்கம் எஸ்பிபி மாதிரி வச்சுக்கோங்க, பாட போகிறாருனா உள்ளே போய் இந்த இதை மாட்டிட்டு பாட போகிறதுக்கு முதல்ல அப்படி ஜன்னல் வழியை பார்ப்பாராம். அவர் உதவியாளர் அப்படின்னார்னா சரி பணம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். இல்லைன்னு வைங்க தொண்டை ஒரு மாதிரியாக இருக்கு. இல்லை நீங்கள் இல்லை நாளைக்கு பாடிக்கலாம், என்ன பணம் வரல, படம் வந்தால் தான் பாடுவாராம். ஒரு நாள் உள்ளே போய் நிற்கிறார், பாட ஆரம்பிக்கலை, வெளியே வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் பிஏவையே காணோம், எங்கடா போய் தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு தெரில. அப்புறம் நாளைக்கு வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து, எங்கேயா போன, நீ கையை காட்ட வேணாமா, பாரு நான் பாடம் வந்துட்டேன். ஐயோ இது நம்ம படம்ங்க, நீங்கள் தான் தயாரிப்பாளவே, இதுக்கு எதுக்கு நான் கையை காட்டணும், ஐயோ அப்படியா அப்படின்னு ஓடி இருக்காரு. 3 பாட்டி இன்றைக்கி எடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. இவருக்கு தான் படம்னே அவருக்கு மறந்து போச்சு. சரி இதெல்லாம் போயிடுவாங்க, இருங்க. படைப்பாளி காலத்தை வென்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், படைப்பாளி யார் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன மாதிரி அவர் அதை வந்து எப்படியாக கிரகித்து கொடுக்குறாருங்கிறதாங்க முக்கியம். எளிமையாக சொல்லணும், இனிமையாக சொல்லணும், ஒரு வரியில் சொல்லணும். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே. அவ்வளோதான், ராமாயணம் முடிஞ்சு போச்சு. ஒரே வரி. யார் கண்ணாசன்? எதில்? அவளூர் தொடர்கதை படம் படா பட் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அடி என்னடி உலகம், இதில் எத்தனை கலகம். அந்த பாட்டில் நடுவில் கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே. யார் லட்சுமணன் போடுறார்? இந்த அம்மா சொல்லுது அவன் விழுந்துட்டான், ராமன் விழுந்துட்டான் போட்டிருக்கு போய் போ, அது சத்தம் கேட்குது அப்படிங்குது.
அவன் லட்சுமன் சொல்கிறார், அவன் மிமிக்ரி பண்ணுறா, அவன் தான் முதல் மிக்ரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட். யார்? மாரிசன் தான் முதல் மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ராமன் குரலில் சீதைக்கு கேட்குற மாதிரி இலக்கவனுக்கு கேட்குற மாதிரி கத்திட்டான். லட்சுமணா அபாயம், ரா சீதா அபாயம். லட்சுமணன் சொன்னான், எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், இல்லை நீ போ, சரி ஒரு கோடு இதை தாண்டியாவது வராதிங்க. அவன் என்ன செஞ்சிட்டா? தாண்டிட்டான். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கே நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையேன்னு சொன்னால் இதை கம்பன் பார்த்துருந்தாலும் சந்தோஷப்படுவார். ஏன் தெரியுமா? அவர் எழுதின விஷயத்தைய இவ்வளவு எளிமையாக இவ்வளவு இனிமையாக தர முடியும்னா அதுதான் படைப்பாளியினுடைய ஆற்றல். முக்கியமாக வேற ஒன்றும் இல்லை. நினச்சி பாருங்க, எத்தனையோ சங்கடங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் நமக்கு இருக்குங்க, அத்தனை கஷ்டத்தையும் சங்கடத்தையும் மாற்றுறதுக்கு ஒரு சின்ன இலக்கியம் நம்மளை என்ன செய்யும், அப்படியே மாற்றி காட்டும்னா அந்த வித்தையை தந்தவன் யார் என்றால் அந்த வித்தைக்காரன்னா படைப்பாளி. அவன் ஒரு மந்திரவாதி. சில வரிகளை பார்த்த உடனே யார், ஜெயகாந்தனுடைய ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம்னு ஒரு நாவலுங்க, இப்போ கூட வாங்கிப்பா படிங்களேன் அழையாப்பா. அதில் வரக்கூடிய அந்த ஹென்ரிங்கிற பாத்திரம் யார் செய்வா? நான் என் நண்பர்கிட்ட கேட்டேன், கமலஹாசன் நீங்கள் ஏங்க அந்த படத்தில் நடிக்கலை? நான் இவர் நடிக்கிறதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணியாச்சுங்க, கடைசி நேரத்தில் சில உரிமை பிரச்சனையினால காப்பிரைட்னால் வாங்க முடியாமல் போச்சு. அவ்வளவு அருமையாக இருக்குங்க கதை படிக்கிற போது. நம்ம ஒரு இன்னொரு உலகத்தில் சஞ்சாரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா அந்த எழுத்தாளனுக்கு இருக்குங்க. அதனால தான் தேடி போய் வாங்குகிறோம். ஒன்றரை பக்கம் எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு வரியில் எழுதி காட்டுவார் சுஜாதா. கரையெல்லாம் செண்பகப்பூன்னு ஒரு நாவல் வந்தது, படமாக கூட வந்துச்சு. அது எதிலிருந்து எடுத்தது தெரியுங்களா? காடெல்லாம் பிச்சு கரையெல்லாம் செண்பகங்க பூங்கிற நாட்டுப்புற பாடலிருந்து வர்ற ஒரு வரி, அதை எடுத்து எழுதுகிறார். அப்படியான மர்மக்கதை அது. அதை கொஞ்சம் என்னாச்சுன்னா, இப்போ சரியான ஆட்கள் கையில் போய் சிக்காதனால அந்த படம் சரியாக போகலை. பிரதாப் போத்தன் நடிச்சிருந்தார், இளையராஜா தான் மியூசிக் போட்டிருந்தார், இத்தனைக்கு அந்த படம் போகலை. ஆனால் கதையாக வந்தபோது நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்பேங்க, ஏன்னா புத்தகம் வந்து சேரணும் இல்லையா, முத ஆளாக நான் வாங்கணும். கடைக்கு வர்ற வரைக்கும் நான் நிற்க மாட்டேன், அங்கனுக்குள்ளேயே வாங்கி அங்கன. பொன்னியின் செல்வனுக்கு அப்படி உண்டும்பாங்க. விக்ரம் படம் இப்போ செகண்ட் வந்துச்சு இல்லை, விக்ரம் படம் முதல் இது வந்தப்போ சுஜாதா குமுதத்தில் எழுதிக்கிட்டே வர்றாரு. எழுதிக்கிட்டே வர்றப்ப படப்பிடிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு, ரெண்டும் சேர்ந்த மாதிரி வருது. படிக்க வேண்டியது, படத்தினுடைய செய்தியை பார்க்க வேண்டியது, கதையை படிக்க வேண்டியது, இந்த பக்கம் இப்படி பார்க்க பார்க்க நமக்கு அவ்வளோ எப்படா படம் வரும், எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போவும் கூட யோசிச்சு பாருங்க, நான் பொன்னியின் செல்வன் என்னுடைய 12 வயசில் படிச்சிருப்பேன், 20 வயசில், 45 வயசில், கொஞ்ச நாள் கழித்து கண்ணாடி போட்டு படித்தேன், இப்போவும் படிக்கிறேன், இப்போவும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசாகுது, குந்தவைக்கு வயசாகலை, வந்தியத்தேவனுக்கு வயசாகலை, ராஜராஜ சோழனுக்கு வயசாகலை, ஆழ்வார்க்கடியானுக்கு வயசாகலை. இன்னும் கூட படத்தில் பெரிய பகுதி நமக்கு காட்டப்படலை, ஏன்னா படத்தில் அவ்வளோதான் காட்ட முடியும், அது வேற. உண்மையை சொல்கிறதா இருந்தால் கதையில் படிக்கிற போது எவ்வளவு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னு தெரியுமா? கல்கிட்ட கல்கி போன்றவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ஒரு வரியில் எழுதிட்டு போகிறது அப்படியே வாழ்நாள் பூரா நின்றுக்கிட்டே இருக்குங்க. அவர் படத்துக்கு விமர்சனம் எழுதுவார் கல்கி, அந்த காலத்தில் கதை எழுதுவார், கட்டுரை எழுதுவார். அவர் பாட்டு எழுதியிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? காற்றினிலே வரும் கீதம்னு ஒரு பாட்டு இல்லைங்களா, அது MS சுப்புலட்சுமி பாடுற பாட்டு, அது அவர் எழுதின பாட்டு. அந்த நாளும் வந்திடாதோ மீரா படத்தில் வர்ற பாட்டு. ஏன் அவ்வளவு எதுக்கு? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, யார் எழுதுனா தெரியுமா? ராஜாஜி. அந்த கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள், ராஜாஜி. அது எங்கேருந்து எடுக்கிறார் தெரியுங்களா? குறை ஒன்றும் இல்லைன்னா ஆண்டாள் பாசுரத்துலேருந்து எடுக்கிறார். குறை ஒன்றும் இல்லாத ஆய்குலத்தை எந்தன்னை அப்படின்னு அந்த அம்மா பாடக்கூடிய வார்த்தையிலேருந்து எடுக்கிறார். அப்போ அந்த பாட்டு வரிகள் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா நம்மளை அப்படியே மயக்குது. பாட்டு வரிகளை எழுதினவங்க அதுக்குள்ளே ஒரு சூட்சுமம் வச்சுருக்காங்க, அதை எழுதுறதுக்கு அப்படியான ஒரு ஈர்ப்பு வருது. 4ஆம் பாகத்தில் பொன்னியின் செல்வன் முடிக்க போகிறேன், 4ஆம் பாகத்தில்
வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் சம்புர்வாயர் மாளிகைக்கு போவாங்க. அப்போ ஆத்தோட குதிரையெல்லாம் போயிருக்கும். வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான்ட்ட கேட்பாப்புல, சாம இந்த கோட்டையை ஏறி தப்பி ரெண்டு குதிரையை பிடிச்சிட்டு போயிருமா அப்படின்னு கேட்பாப்புல. உடனே அவர் ஆழ்வார்க்கடியான்னு சொல்லாப்புல, தம்பி உனக்கு எனக்கும் ஏறி குதிக்க தெரியும், குதிரைக்கு ஏறி குதிக்க தெரியாதுல்ல அப்படிம்பாப்புல. ஆமாம் இல்லை அப்படிம்பாப்புல. இது எப்போ நான் படிச்சிருப்பேன் யோசிச்சு பாருங்க. திரும்ப என்னால் சொல்ல வைக்கிறதுக்கு அது யார்கிட்ட இருக்குது என்றால் அந்த வித்தை அவர்கள். இன்னொன்று, இதில் ஆழ்வார்க்கடியான்னு ஒருத்தர் வாழ்ந்தாரா? இல்லைங்க. கற்பனை பாத்திரம் நந்தினியே இல்லை தெரியுமா? கற்பனை பாத்திரம். அருள்மொழிவர்மன் உண்டு, குந்தவை உண்டு, ஆதித்த கரிகாலன் உண்டு. அதுவும் போக ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட செய்தியும் வரலாற்றில் உண்டு. யாருக்கு உண்டான்னு கடைசி வரைக்கும் தெரியாது. ஆதித்தன் மறைந்தான், காரிருள் சூழ்ந்தது. இதுதான் கல்வெட்டில் இருக்கு. யார் கொண்டா எப்படி கொண்டாங்க தெரியல. அந்த ஒரு ஒரு வரியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கதை எழுதுறேன்னு எப்படின்னு பாருங்க எப்படி இருக்கணும். இப்போ போயிருந்தேன் எங்கே இதுக்கு பேர் என்ன, நம்ம எங்கே போயிருந்தோம், அந்த இல்லை கடற்கரையோரத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தோம், அந்த பூங்குழலி ஊர். இல்லை இல்லை, பூம்புகாரில், பூம்புகாரில் எதுக்கு பக்கத்தில், பட்டுக்கோட்டை பக்கத்தில், வேதாரண்யம், வேதாரண்யம் பக்கத்தில், கோடியக்கரை, கோடியக்கரை. அங்கே தான் அந்த சோழர் காலத்தினுடைய அந்த இது இருக்குது. அப்போ அங்கே போனோடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட இவருடைய கோயில் இருக்குது, சிவபெருமானுடைய கோயில் இருக்குது. சுந்தரர் வந்து அங்கே பாடியிருக்காரு, கூகைகள் நிறைந்த இடம்னு எழுதுறாருங்க. கூகை என்னென்னா ஆந்தை. நல்ல புனிதன் செல்வன் படித்தவங்களாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள். அதில் அந்த ஒற்றர்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. என்ன தெரியுமா, ஆந்தை போல் சத்தம் போட்டால் உடனே எல்லாம் அசம்பிள் ஆகணும், அவ்வளோதான். அதை போய் அவர் பார்த்துட்டு வந்து எழுதுகிறார். அது நம்முடைய மனதுக்குள்ளே நிற்கிற மாதிரி செய்யக்கூடிய எங்கே போனாலும் இருக்கணும். அது யார்கிட்ட இருக்குது அந்த மந்திர சக்தி என்றால் அது எழுத்தாளர்கிட்ட இருக்குது. எங்கள் கார் நானும் மனைவியும் திருநள்ளாறு போயிட்டு வர்றோம். பேரளத்துலேருந்து திருவாரூர் வர்றபோது இரவு நேரம் திடீர்னு மழை பிடிச்சி அடிச்சிச்சுங்க. அடித்தா அந்த பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மரம் எங்கள் காரில் விழுந்துருச்சு. ஒரு கொஞ்சம் அப்படி ஊண்டிட்டு விழுந்துச்சு. அதனால் நாங்கள் மூணு பேர் தப்பிச்சோம், ஓட்டுநர், என் மனைவி, நான். மழை கொட்டுது, அடித்து விழுந்ததில் முன்னாடி இருக்க பகுதி பூரா நொறுங்கி போச்சு. கார் கதவை திறக்க முடியல, ஆட்டோமேட்டிக்காக மூடிக்கிச்சு எல்லாம். ஊர் அந்த ஏதோ ஒரு சின்ன கிராமம், அதுக்குள்ளே பார்த்து எல்லோரும் ஓடி வந்துட்டாங்க. இருட்டில் மழையில் கதவை உடச்சி வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் அவங்கள கூட்டிக்கிட்டு அப்படியே போய் உட்காந்துட்டு, கொட்டுது மழை, இருட்டில் யார் நிற்கிறா என்னான்னு தெரில, நல்ல வேலை யாருக்கு அடி இல்லை. எப்படி உங்களுக்கு ஏதாவது அடிபட்டு சார்னு மனைவி கேட்குறாங்க. இல்லை அடியெலாம் படலை, இந்த பொன்னியின் செல்வன் நல்ல ஆளாம் பாத்தில் அவங்க பல்லக்கில் வர்றப்ப இப்படித்தான் மரம் விழுந்து அதில் வந்து அந்த மந்தாகினியும் அந்த பெறன்ன பூங்குழலியும் மாறி ஏறிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்கன்னு தெரியல, இருட்டில் மூஞ்சில் தெரில. என்ன தெரியுங்களா, அப்படியான சூழலில் கூட எனக்கு அந்த இடம் எந்த இடத்த ஞாபகம் ஓட்டுது, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியான இடத்த ஞாபகம் ஓட்டுது. நெதர்லாந்து போயிருந்த போது அங்கே தச்சுக்காரர்களுடைய தேசம் அது. அங்கே இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு நான் போகிறேன். அங்கே ராஜராஜ சோழனுடைய செப்பேடுகள் இருக்குதுங்க, ஆயிரம் வருஷ செப்பேடு அங்கே இருக்குது. அந்த செப்பேடு என்ன தெரியுமா, புத்த கோயில் கட்டலாமான்னு ஒரு மலேசியாவை ஆண்ட மன்னன் கேட்குறான். யார்கிட்ட, ராஜராஜ சோழன்ட்ட. அவர் இடமும் கொடுத்து ஒரு கிராமத்தையும் தானமாக கொடுக்குறார். ஆனைமங்கலம் செப்பேடுன்னு அதுக்கு பேர். இதை டச்சுக்காரர்கள் கொண்டு போய் எங்கள் பாதுகாத்து வச்சுருக்காங்க. எனக்கு அதை அவங்க கையுறை போட்டு தொடரணுங்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், கழட்டிட்டு தொட்டு பார்க்குறேன். ஏன்னா தொட்ட உடனே டைம் மிஷினில் ஏறி போன மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்ததுங்க. இந்த உணர்வு எனக்குள்ளே எப்படி ஏற்பட்டிருக்கோம், அந்த படைப்பாளி ஏற்படுத்தினா தான் எனக்கு ஏற்பட்டிருக்கு.
அவ்வளவும் 30 கிலோங்க அந்த செப்பேடு. இதை நம்ம ஊர் கொண்டு போயிடலாமா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு நண்பர் சொன்னார், கொண்டு போக வேண்டியதுதான், கேட்டால் கொடுத்துருவாங்க, இருந்தாலும் இது காப்பர் எது தாமரம், நம்ம ஊர் கொண்டு போனால் என்ன ஆகுமோ தெரியல. அவங்க இத்தனை நாளாக இதை காப்பர் காவாக்கால் போயிடும், காப்பர் புரியலன்னு பேசாமல் உட்காந்துருக்கீங்களா. ஒரு காப்பர் இங்கிலீஷு, இன்னொரு காப்பர் அவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க, காவாக்கால் அது காணாமல் போயிருந்திருக்கும். இப்போ இதை எழுதின கல்கி அவர்கள், அவர் இன்றைக்கும் நான் எல்லா புத்தக திருவிழாக்கும் போகிறேன், பொன்னியின் செல்வன் விற்கிற மாதிரி எந்த புத்தகமும் விற்க மாட்டேங்குது. இப்போ தோ எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் எழுதுகிற புத்தகங்கள் விற்கிது. இதெல்லாம் பார்க்குற போது நமக்கு தெரியுது, என்ன ஒரு சமையல் பண்ணுறதா இருந்தால் விறகு வேணும், அடுப்பு வேணும், பானை வேணும், தண்ணி வேணும், தானியம் வேணும், நெருப்பு மூட்டணும், பதம் பார்க்கணும், பொங்கலாக மாற்றணும், இலையில் பரிமாறணும், இத்தனையும் இந்த படைப்பாளிகள் செஞ்சால் இவங்க வந்து உட்காந்து தின்னுவிட்டு இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம், கொஞ்சம் முந்திரி பருப்பு லேசாக வறுத்துருக்கலாம் எந்தியாவது. இது உங்கள் வேலை இவ்வளவு தான். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, நல்லா இல்லைன்னு அதெல்லாம் சரி. ஒரு மனைவி ரசம் வச்சாங்க, இப்போ ரசம் வச்சாங்க, வச்ச உடனே ஒரு கையில் வச்சு செல்ஃபி எடுத்தாங்க, நான் வைத்த ரசம் நவரசம் ஹேஷ்டாக் போட்டாங்க. அடுத்த நிமிஷம் 500 பேர் அதுக்கு லைக் போட்டான், வேலையத்தை பய அருமை சூப்பர் வாவ் அப்படின்னு வாந்தியெல்லாம் எடுத்தாங்க. அதே ரசத்தை மத்தியானம் அந்த அப்பாவி புருஷனுக்கு ஊத்துச்சு அந்த அம்மா, அவன் மண்ணு மாதிரி உட்காந்து தின்ட்டுருக்கான். இந்த அம்மா கோபத்தில் கேட்டுச்சு, அறிவில்லை பாரு 500 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ ஒரு வார்த்தையாக சொல்கிறியா. அவன் சிரித்தான், ஏன் லூசு, அவங்கெல்லாம் ரசத்தை பார்த்தவங்க, நான் தான் திங்கிறவன், எனக்கு தான் என்னுடைய அருமை தெரியும். இப்போ இவங்க 1000 சொல்லலாம் திங்கிறது அப்படிங்களா இப்படிங்களா, ஆனால் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமல் ஏர் நடத்தி கம்மாக்கரையை வசத்தி கட்டி கரும்பு கொள்ளையில் வாக்கியா வெட்டி செம்பாப்பயிரை பிடுங்கி நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லை விளைய வைக்கிறது படைப்பாளி என்று சொன்னால், அந்த அனுபவத்தை தருகின்ற படைப்பாளிகள் இருப்பதால் தான் இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்கின்றன என்று சொல்லி இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் படைப்பாளிகளே 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 என்று கூறி கேட்ட அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.